கவனிப்போம். இந்த கொடுக்கூடிய செய்தி திருவிந்து கூட தரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, ஆனாலும் இன்னைக்கு தர வேண்டிய சூழ்நிலையை தருகிறேன். நீங்க எதிர்பார்க்கிறபடி பிரம்மாண்டமாக இருக்காவிட்டாலும் ஏற்கனவே அரச மாவை அரைப்பது போல ஒரு காரியங்கள் இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். சரி, திருவிழில சில முக்கியமான காரியங்களை நான் சொன்னேன், அது ஒவ்வொரு திருச்சபையிலும் போய் கேட்கிறேன். ஒரு சிலர் தான் சொல்றாங்க, 99% மக்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். திருவிருந்தினுடைய முக்கியமான ஒரு வெளிப்பாடு நான் சொன்னேன், நான் 86 ஊழியம் பண்ணி 96 ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். 86 நான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எத்தனையோ வெளிப்பாடுகள் தேவன் தந்து கொண்டிருக்கிறார். அதில் இந்த வெளிப்பாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மிக உயர்ந்த வெளிப்பாடு என்று சொல்லாவிட்டாலும் இந்த வெளிப்பாடு நல்ல வெளிப்பாடு என்று நான் சொன்னேன். அது என்ன வெளிப்பாடுன்னு சொன்னா, பொருளாதார ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு திருவிருந்துக்கு பிறகு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் ஒரு தெய்வீக சுகத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். ராமன் சொல்லுங்க. அதனால நீங்க தினந்தோறும் அதை எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் வீட்டையும் வாகனத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ராமன் சொல்லுங்களேன். இப்ப அதை குறித்து ஒரு 5 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். சங்கீதம் 105:37 அதை மனப்பாடமா சொல்ல தெரியணும், தெரியலன்னு சொல்லாதீங்க. நான் டேவிட் சார், 105:37 யாருக்கு தெரியும்? நம்ம இல்லையா சிஸ்டர், உங்க வீட்டுக்கார் ஊர்ல தான் இருப்பாரா வெளியிருப்பாரா? இப்ப யாருக்குமே ஆசீர்வாதம் வேணாம். நான் பாலாமணி சிஸ்டரோட பொண்ணு. ஒரு படிக்க மாட்டேன், நீ அங்க போய் படிப்பில்ல, 1 லட்சம் போக சொல்லுமா, மனப்பாடம் பண்ணுவல அப்ப. அவர்களை அவர் கவனிங்க, அப்பொழுது கவனம் சொல்லுங்க. எங்க 2 லைன் மனப்படம் பண்ணும்ல, எனக்கு விசுவாசியா இருக்கிறீங்க. அப்பொழுது அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். வெள்ளியோடும் பொன்னோடும் கோத்திரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவன் இல்லை. இதான் விஷயம். இதுல ரொம்ப உயிர் கொடுத்த வசனம் என்னவென்று சொன்னால், இந்த அப்பொழுது ஆங்கிலத்தில் தென் என்கின்ற வார்த்தை, சில வாய்ப்புல வென் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பு வார்த்தைகள் மூல பாஷையில அவ்வளவா இல்லை, அதனால எழுதுறவங்களுக்கு என்ன தோணுச்சோ அது எழுதிட்டாங்க. ஒரு சில இடத்துல இணைப்பு வார்த்தைகள் வருது, அந்த இணைப்பு வார்த்தையை சரியாய் மொழிபெயர்க்க முடியாம ஒரே வாக்கியத்துல 2 தடவை ஒரு வார்த்தை வருகிறது, அதை 2 விதமா போட்டாங்க போடுறாங்க. வேற வழியில அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க தம் கட்டி போடுறாங்க மொழியாக்கம் போடுகிறவர்கள். ஏன்னா ஒரு மொழியிலிருந்து ஒரு மொழியை மாற்றும் பொழுது கொஞ்சம் எக்ஸாக்டா போட முடியாது, 100க்கு 100 அப்படியே சரியா நம்ம போட முடியாது. அது போல இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இணைப்பு வார்த்தை எல்லாம் மூல பயப்புல இல்லை. அத மொழிபெயர்ப்பாளர் என்ன செய்யறாங்க, ஏன் அந்த வசனத்துக்கு இந்த வசனம் பக்கத்துல பக்கத்துல வருது, ரெண்டுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று அவர்கள் அறிந்து அந்த இணைப்பு வார்த்தையை அவர்கள் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த இணைப்பு வார்த்தை அந்த தமிழ் எப்படி போட்டிருக்காங்க, அப்பொழுது ஆங்கிலத்துல பிறகு, ரெண்டுமே அற்புதமான வார்த்தை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கவனிங்க, இந்த அப்பொழுது பிறகு அப்படிங்கிற வார்த்தைனா அந்த மேல் வார்த்தையோடு அதை இணைக்கிறது, மேல் வார்த்தையோடு இணைக்கிறது. அப்ப மேல் வார்த்தையோடு இந்த வார்த்தை சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப மேல் வார்த்தை என்ன என்று வாசிக்கும் பொழுது, மேல் வசனத்தை வாசிப்போம். கவனிப்போம், ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் பேசணும் இதை குறிச்சு. நீங்க நல்லா ஏன்னா இது புரிஞ்சுட்டோம்னா அப்புறம் இந்த திருவிருந்து செய்தி உங்களுக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல
430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. நல்லா கவனிங்க, 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. மோசேயின் மூலமா தேவன் விடுதலையாக்க சொன்னாரு. அந்த பார்வோன் என்கின்ற ராஜா, பார்வோன் என்பது அரசனுடைய பெயர் அல்ல, அது அரசனுடைய பட்டப்பெயர். அபிமேலுக்கு என்பதும் பார்வோன் என்பதும், இப்ப போப்பாண்டவர் சொல்றீங்களா, போப்புங்கிறது ஒருத்தர் பேர் கிடையாது, பிஷப் அப்படின்னு சொல்றது போல போப் அப்படின்னு சொல்றாங்க. போப்பாண்டவர் அது வந்து ஒருத்தருடைய பேர் கிடையாது. அது போல இங்க பார்வோன் சொன்னது எகிப்திய ராஜால எவன் உட்கார்ந்தாலும் அவனுக்கு பேர் பார்வோன் ராஜா. அது போல அபிமேலுக்கு அந்த மாதிரி சில வார்த்தைகள் இருக்குது. சரி, அதை விட்டுருங்க, நம்ம இடத்துக்கு வருவான். இங்க வந்து எப்படின்னா, அந்த பார்வோன் அந்த எகிப்திய ஆண்டு கொண்டு அந்த ராஜா பார்வோன் ராஜா, இந்த பார்வோன் ராஜா ஜனங்களை விடலன்னு சொல்லிட்டான். அப்ப வந்து ஆண்டர் என்ன செய்றாரு, அற்புதங்களை வாதைகள் என்று சொல்ல வேண்டிய பிளாட்ஸ் அதை அனுப்புறார். அனுப்பி 9 வாதை அனுப்பிச்சு அவன் எதையெல்லாம் தெய்வம் நினைச்சானோ, அதுல ஒரு டெக்னிக் இது, ஏதோ வாதை அனுப்பல, கரடிய உள்ள உள்ள சிங்கத்தை உள்ள விடல, அவன் எதையெல்லாம் தெய்வம் நினைச்சானோ, தவக்கலைய தெய்வம் தான், தவக்கலை விட்டாரு, வெட்டுக்கிளிய தெய்வம் தான், வெட்டுக்கிளிய விட்டாரு, இப்ப நாசம் பண்ணதில்ல, உன் சாவே அதுதான், உன் சாமி எதாவது சாகடிக்குமா அப்படின்னு அவனுடைய மைண்டை தூண்டுவதற்காக அந்த மாதிரி காரியங்களை தேவன் அனுமதித்தார். சின்ன சின்ன விஷயம் கத்துக்கணும். அப்ப வாதை அனுப்பிச்சார், 9 வாதையிலையும் விடுறேன் விடுறேன்மா, அந்த வாதை போன பிறகு நாங்க விடமாட்டான், இந்த வாதையை போக சொல்லி விடுறேன்மா, ஆண்டவட்ட ஜெபம் பண்ணி மோசம் எடுத்த பிறகு நான் விடமாட்டேன்மா, மறுபடியும் ஒரு வாதை, இப்படியே 9 வாதை. 10வது தடவை ஆண்டவர் சொன்னார் மோச கிட்ட, வழக்கம் போல போய் கேளுப்பானார், மோசவே டயர்ட் ஆயிட்டான், என்னாண்டவரே நான் எத்தனை தடவை தான் போட்டோம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா இந்த தடவை உடனே கட்டாயம் விட்டு விடுவான். இதுலயும் ஒரு சில வெளிப்பாடுகள் இருக்குது. 9 தடவை நீங்க முயற்சி பண்ணி, 5 தடவை முயற்சி பண்ணி நீங்க தோத்தாலும் அடுத்த முயற்சியில நீங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, பயப்படுறீங்க, வெற்றி உங்களுக்கு தான், அதுல மாற்று கருத்தே இல்லை, நீங்க மாத்திரம் சுதந்திர பெறக்கூடாது. சொல்லுங்க, நான் ஜெயிக்கலாம், யாரும் ஜெயிக்க மாட்டா. அப்ப அதே போலதான் அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த ஈசாக்கு போய் அந்த கேணியை வெட்டும் பொழுது அவங்க அவங்க வந்து வாதாடினாங்க, விட்டுட்டான். 2வது தடவை போய் அடுத்த கிணறு வெட்டுறான், வாதாடினா விட்டுட்டான். 3வது தடவை போய் வெட்டுறான், 3வது என்ன நடக்கல, அவங்க சண்டைக்கு வரல, சண்டைக்கு வரல, அவ்வளவு விஷயம். அதனால சோர்ந்து போய் விட்டுறக்கூடாது. இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, பக்கத்துல பாச சொல்லுங்க, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க, இதுவரை தோத்துருந்தாலும் இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணுவீங்க, முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க, வெற்றி உங்களுடையது, கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார், வெற்றியை காண்பீர்கள், சமாதானத்தை காண்பீர்கள், புது வாழ்வை காண்பீர்கள். இந்த பக்கத்து உங்களை பார்த்து சொல்லணும் சொன்னா நீ ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கியா, சொல்லுச்சா, ஓ. அப்ப அந்த 10வது வாதம் என்ன செஞ்சாரா, நல்லா கவனிங்க, அதுதான் அந்த மேல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊரெல்லாம் அந்த தலச்சன் சங்காரம் என்று சொல்லக்கூடிய அரசன் முதல் கொண்டு ஆண்டி வரைக்கும் உள்ள முதல் புள்ளைய கத்தர் அடிச்சார். இது பேரு தலச்சன் சங்காரம், தலச்சம் போல சங்காரம் சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல. அப்ப அத கொன்னது யாருன்னா, ஏஞ்சல் ஆஃப் டெத், மரண தூதன், சங்கார தூதன். அவனை அனுப்புவார் ஆண்டவர், அந்த வீட்டு வாசல்ல ஒவ்வொரு வீட்லயும் போய் தலச்சம் புள்ளி அடிப்பார். எங்க அம்மா எங்க பாட்டிக்கு முத போலன்னா எங்க அம்மா அவுட்டு, எங்க அம்மாவுக்கு நான் முத போலன்னா நான் அவுட்டு, நான் பெத்த முத புள்ள அவுட்டு. இப்படி இவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு கோரமான சம்பவம் நடந்ததுனால இதுக்கு மேல இந்த பசங்களை அடிமையா வச்சிருக்க கூடாது என்று சொல்லி அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சான், கதற ஆரம்பிச்சான், வீட்டை விட்டு வெளியே போனா போதுண்டா சாமிங்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை வாசல்ல தெளிச்சு, அதனால்தான் இந்நாள் வரைக்கும் இந்து மக்கள் வீட்டு வாசல்ல இப்படி ஒரு கோடு பிடிச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா கதவுல, அதுக்கு ஏதாவது ஒரு இந்து மதத்துல உங்க அப்பா காரணம் சொல்ல சொல்லுங்க, நான் வந்து கத்துக்கிறேன். இப்படி ஏன் கதவுல இப்படி அப்புறாங்க, மஞ்சள் ரவுண்ட் அடிச்சு அதுல 4 கோட்ல வந்து அந்த சிகப்பு போர்ல கிளிக்கிறாங்க இல்லையா, அந்த காலத்து வீட்டுல இருக்கா, உங்க வீட்டுல இருக்கா, பாத்துருக்கீங்களாண்ணா, அது என்ன, அது என்ன பொருள் அப்படின்னு கேளு. அப்ப ஆண்டவர் தான் அந்த ரத்தத்தை அப்படி நிலக்கால போச சொன்னார், கதவுலையும் நிலக்காலையும் போச சொன்னார். அப்ப உள்ளுக்குள்ள அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை புசிக்க சொன்னார். இது பேர் பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா தான் இயேசு கிறிஸ்துன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சிம்பாலிக்கா அன்றைக்கு அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாம உங்களுக்கு விடுதலை கிடையாது என்பதை உணர்த்துவதற்காக அன்றைக்கு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை அடிச்சாங்க, இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்க. இப்ப கவனிங்க, இதுதான் மேல் வசனம், தலச்சன் சங்காரம் பண்ணினார். அப்பொழுது அல்லது பிறகு, அதாவது
அந்த பஸ்கா பண்டிகைக்கு பிறகு, பஸ்கா பண்டிகைக்கு பிறகு அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சங்கடம் கடந்து போயாச்சு, ஊரே இளவு சத்தம். இப்ப நல்லா கவனிக்கணும், இளவில்லாத வீடு கிடையாது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் கவனிங்க, இப்ப நீ சும்மா வரக்கூடாது தம்பி, நீ போய் ஒவ்வொருத்தன் வீட்லயும் கதவை தட்டி எனக்கு வெள்ளியும் பொண்ணையும் கொடுன்னு கேக்குற. கவனிக்கணும், டாக்டர் சார் பதில் சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணையும் கொடுன்னு கேட்கணும்னாரு. இவங்க போய் கேட்ட உடனே அவங்க எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டாங்க, வீட்டுல இருந்து நிறைய பேர் கொடுத்துட்டான். நீ போனா போதுண்டான், என் உசுரா தப்பிக்குது, என் பிள்ளைதானே போனா, என் ரெண்டாவது பிள்ளையாவது இருக்குது, விட்டா நானும் சத்துருவேன் பொழுது, அதனால இந்தாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொடுத்தாங்க, கொள்ளையிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்க சொன்னது யாரு, கொள்ளையடிச்சது இவனுங்க. இப்ப இது நியாயமா சார், உன்னொத்த நகையை புடுங்கிட்டு வருது நியாயமா? அலையாருனா எல்லாரும் புரியுமா சொல்லுங்க, கேக்குதான் கடவுள் கேட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய கலெக்டர் மாதிரி அவர்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணினார். சரி, நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். சின்ன விஷயம், நான் என்ன சொல்றேன் கேளுங்களேன், இந்த செய்தியை நீங்க விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா சொத்து கிடைக்கும், வெள்ளி கிடைக்குங்கிற நம்பிக்கை வந்துடும். அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் தம் கட்டுறேன், இவ்வளவு தூரம் நான் தம் கட்டுறதுக்கு காரணமே தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நாங்க சொல்கிறப்ப கத்துக்கோங்களேன். இன்னைக்கு சொல்றது ஹைலைட்ல, முதல் ஹைலைட் இது என்ன அப்படின்னா, இது நியாயம் அல்ல அப்படின்னு நம்ம பார்வைக்கு தெரிந்தாலும் இது நூத்துக்கு நூறு நியாயம். எப்படி, அதான் சொல்ல போறேன், புரியுதுங்களா சார்? 430 வருஷம் கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பார்க்க போனா 7-8 தலைமுறை ஓடிடும், 430 வருஷத்துக்கு மேல கூட ஓடும், 10வது தலைமுறை கூட பாத்துரும், 18 வயசுல கல்யாணம் பண்ணிச்சிடும், 20 வயசுல பிள்ளைங்க ஓடிடுது, 18 வயசுல பிள்ளைங்க ஓடிடுது. அப்ப 20 வயசுக்கு ஒரு தலைமுறை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா 430க்கு அத்தான் தலைமுறை வரும். ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த 430 வருஷமா எத்தனையோ தலைமுறைகள் இவங்க அடிமையா இருந்தாங்க, 3 வேளை சோறு தான் போட்டான், 10 நாயாடு சேர்த்தர்ல. ஹலோ, இது நியாயமா? இப்ப சொல்லுங்க, இது நியாயமா? உன் வீட்டுல தான் அடிமையா இருக்கிறேன், 430 வருஷமா அடிமையா இருக்கிறேன், நீ எனக்கு என்ன செஞ்ச, 3 வேளை சோறு போட்ட, எனக்கு கட்டிக்கு நல்ல துணி கொடுத்தியா, எனக்கு ஒரு வீடு இருக்கா, இருக்கா இல்லதானே? அப்ப என் சொத்து யார்கிட்ட இருக்கு, உங்கள்கிட்ட தான் இருக்கு. இப்ப புரியுதுங்களா? இப்ப அதான் ஆனந்த் வந்தாரு, மகனே இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மனசுல நினைச்சுக்கோங்க, சொல்லுங்க, என் சொத்து, எனக்கு வர வேண்டிய சொத்து, என்னை விட்டு எங்கேயும் போகாது, அது இந்த பூலோகத்துல யார்கிட்ட இருந்தாலும் அது என்னை தேடி வரும், இயேசுவின் நாமத்திலே வருவதாக. கவனிக்கலாம், நமக்கு வர வேண்டிய சொத்து நம்ம கைக்கு தேடி வந்துடும், அது நம்மளை விட்டு எங்கேயுமே போகாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்ப இனிமே தான் வெளிப்பட சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்குள்ள வர வரைக்கும் நீங்க இவ்வளவோ உழைச்சிங்க, உங்களை முன்னேற விடாம உங்க உழைப்பெல்லாம் திருடி பிசாசு என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து அவன் எடுத்து வச்சு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வச்சிருக்கிறான். நீங்க இந்நேரத்துக்கு நீங்க முன்னேறி இருந்தா, எவ்வளவு தூரம் நீங்க முன்னேறி இருக்கணுமோ அந்த அளவுக்கு உங்களை முன்னேற விடாம தடுத்தது யாரு, அவன் தடுத்து வச்சிருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையினுடைய பல ஆசீர்வாதங்களை அவன் எடுத்து வைத்திருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் மறுபடியும் உன் கைக்கு வரணும், அது உனக்கு உரியது. நீ நினைக்கிற பாவியின் சொத்து நீதிமானுக்குன்னு சொல்லி இல்ல இல்ல, உனக்கு வர வேண்டியதா அவன் எடுத்து அங்க கொடுத்துருக்கிறான், அதனால நீ என்னைக்கு இயேசுவ தெய்வமா ஏற்றுக்கொள்றியோ அன்னைக்கே உனக்கு வர வேண்டிய எல்லா இன்பம் வர வேண்டியது கர்த்தர் உன் கையில கொடுக்கிறார், அது உனக்கு வர வேண்டியது. உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது, நீ நெத்தி வேர்வை சிந்தி சம்பாதிக்காதது போல உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனா அது உன் நெத்தி வேர்வை தான். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு புரியுது, உன் நெத்தி வேர்வை தான் அது, அது உன் ரத்தம் தான் அது,
நீ வாங்கினிய நகை 430 வருஷமா நீ அடிமைத்தனத்துல இருந்ததுனால நீ சம்பாரிச்சு கொடுத்துருக்க முதலாளிக்கு, அது உனக்கு தர வேண்டிய சொத்து, அதை தான் புடுங்க சொன்னார் கர்த்தர். புரியுதுங்களா? அப்ப அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிக்கப்படுற வரைக்கும் பிசாசு உங்களை ஏமாத்தி 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 உங்களுக்கு வர வேண்டிய எத்தனை ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் புடுங்கி வச்சானோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதை ரிலீஸ் பண்றாரு. எப்ப ரிலீஸ் பண்றாங்கிறது தான் முக்கியம். அப்பொழுது அல்லது பிறகு அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் அப்படிங்கிறப்ப, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை ஒருவன் தியானிக்கும் பொழுது, ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தியானிக்கும் பொழுது, அவருடைய மாமிசத்தை அவர் எதற்காக பிக்கப்பட்டார் என்று உணரும் பொழுது, அதற்கு பிறகு ஒவ்வொரு திருவிருந்துக்கும் பிறகு நமக்கு ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் ஒரு தெய்வீக சுகத்தையும் தேவன் தருகிறார் அப்படின்னு சொல்லுங்க. அதனால நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னது போல, நீங்க ஜெபம் பண்ணும், வீட்டுல நல்லா காலைல இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது, உங்கள் உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது, மனநிலை சரியாது இருக்கும் போது, கவனிப்பீங்களா, மனநிலை சரியில்லாத இருக்கும் போது, ரொம்ப துக்கமா நீங்க இருக்கும் பொழுது, நீங்க டிப்ரெஷனா இருக்கும் பொழுது, நீங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்பத்தையும் ரசத்தையும் நீங்க சாப்பிடணும். ஆண்டவரே, இது என்னை நீதிமான் ஆக்குவதற்காக சிந்தப்பட்டபடி ரத்தமாக இருக்கிறது. இதுதான் பைபிள்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பைபிள்னு வச்சுக்கோங்களேன், இதுல பைபிள் இருக்குது. இந்த எல்லாம் சொல்லுங்க, இந்த பைபிள்ல உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்குரியது, நான் அதற்கு சொந்தக்காரனா இருக்கிறேன், அத்தனையும் நான் அனுபவிப்பேன். இத்தனையும் உங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் தேவன் ஒரு சுருக்கமா உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாரு, நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தையில இந்த பைபிளே அடங்கியிருக்கிறது. நீதிமான்ங்கிற வார்த்தைக்குள்ள உன்னை நீதிமானாய் மாற்றுவதற்காக தான் அவர் உன்னை என்னவா மாற்றிருக்கிறாரு, சாரி, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்காக தான் உன்னை தேவன் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். ஆகவே திருவிருந்தலை நீங்க ரத்தத்தை புசிக்கும் பொழுது உன்னை நீதிமானாக நம்மை தேவன் மாற்றியிருக்கிறார். அந்த வேதத்தில் உள்ள அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்குரியது. முக்கியமா அவருடைய அந்த மாமிசத்தை புசிக்கும் பொழுது தெய்வீக சுகத்தை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார், தெய்வீக சுகத்தை எனக்கு வைத்திருக்கிறார், எனக்கு தெய்வீக சுகம் உண்டு. அந்த விசேஷமாக பாருங்க, நான் என்ன சொல்றேன், பைபிள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்குள்ளேயே தெய்வீக சுகம் இருக்குது. புரியுதா பாருங்க, அப்ப ஏன் தெய்வீக சுகத்தை தனியா சொன்னாருப்பா? புரியுதா? நீ கேள்வி புரியுதா? நீதிமான்ற வார்த்தைக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் வந்துருச்சு. அப்புறம் ஏன் தனியா மாம்சத்தை புசிச்சு இது என்னுடைய உங்களுடைய சரீர சுகத்துக்காக பிரிக்கப்பட்ட என்னுடைய மாம்சம் ஏன் சொன்னார், ஏன் சுகத்தை தனியா பிரிக்கிறார்? அத்தனை ஆசீர்வாதங்களில் இருந்து வேதம் முழுக்க சரீர சுகத்தை தனியா பிரிச்சு வைக்கிறார், ஏன்? சரி, நீங்க ரொம்ப ஆழமா யோசிக்கிறீங்க, மேலாக யோசிச்சா போதும். சரீர சுகம் என்பது உன்னுடைய பிறப்புரிமை, அதனை இழந்துவிடவே கூடாது, வியாதியில யாரும் சாகவே கூடாதுங்கிறதுக்காக. ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? அப்ப எல்லாரும் சொல்லுங்க, என் உசுறு ஆஸ்பத்திரியில போகாது. நல்ல உணவு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ எவ்வளவு சீரியஸா போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போனா நீங்க ஆஸ்பத்திரியில உயிர் போகாது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை கத்தர் வெளியே எடுத்துக்கோனது சுகமாக்கித்தான், நீ மறுத்து போக மாட்டாய், நீ ஜீவித்து தான் போக போகிறாய். விளையாட்டுக்கு சொல்ல நினைச்சிட்டு உட்கார்ந்து தெய்வீக சுகத்தை தேவன் அண்டர்லைன் பண்றதுக்காக தான். புரியுங்களா? எங்க கல்வாரி சிலுவிலே இயேசுவோட ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு நிமிஷம் கவனிங்களா, அந்த ரத்தத்தை மாத்திரம் திருவந்தல பானம் பத்தாதா? திருவந்தல ரெண்டு எடுக்கணும் இல்லைங்க, அப்பம் ஒண்ணு, ரசம் ஒண்ணு, ரைட்டா? ரசம் இருக்கு, அப்பம் இருக்கு. சரி, ரசத்துல எல்லாமே இருக்குது, உன்னை நீதிமான மாத்திட்டாரு, வேலையும் முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அப்புறம் இருந்து மாம்சம், இயேசு கிருஷ்ண ரத்தத்தை வாசல்ல, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசல்ல பூசி சொன்னாரு, உள்ளுக்குள்ள இந்த கறியை சாப்பிட சொன்னார். அன்னைக்கே ஆரம்பிச்சார் பஸ்காவில, இந்த ரெண்டு வேலையை ஆரம்பிச்சார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அது வரைக்கும் பலகீனமா இல்லைன்னு சொல்லல, அதற்கு பின்பு அல்லது அப்பொழுது, அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வரைக்கும் 30 லட்சம் ஜனங்களை வியாதி இல்லாமல் இருந்தானா? இருந்தாங்க. எப்ப இந்த ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை தெளிச்சு அந்த மாம்சத்தை புசிச்சானோ, அதுக்கு பிறகு கோஸ்தரத்தில் பலகீனப்பட்டவன் ஒருவனுக்கு இருந்ததில்லை. புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க முன்னேற முடியும். எப்பெல்லாம் நீங்க திருவிருந்து எடுக்கிறீங்களோ, எவன்லாம் உண்மையா இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்றானோ, அதுக்கு பிறகு புரியுதுங்களா, அவன் வாழ்க்கையில அவன் வியாதியவே காணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் தேவனுடைய திட்டம். அவன் பொருளாதாரத்தில் அவன் பலகீனமா இருக்கவே கூடாது. உனக்கு நியாயப்படி வர வேண்டிய அத்தனையும் கத்தர் தந்துடுவார்.
அதனால இந்த ரெண்டு ஆசீர்வாதம் ரொம்ப 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 முக்கியமான ஆசீர்வாதம். சரீர சுகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க இழந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க ஆயிரம் காரணம் பேய் சொல்றான், உனக்கு வயசு ஆயிடுச்சு, உங்க அம்மாவுக்கு கணுதரில், உனக்கும் கணுதரில, உங்க அம்மாவுக்கு இருதய வியாதி, உனக்கும் இருதய வியாதி, 40ல கண்ணு தெரியாம போவாதா, 60ல ஆட்டம் வராதா, 70ல ஓட்டம் வராதா, இப்படியே பேசி 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 நம்ம பழகிட்டோம். அதனால சரீர சுகத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிட்டே வர்றார் கத்தர். இப்ப இல்ல, அந்த காலத்திலிருந்தே ஹைலைட் பண்றாரு, விட்டுறாத விட்டுறாத விட்டுறாத. சுவரந்தரம் சித்திரம் வரைய முடியும், உனக்கு எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், உன் பிள்ளைங்க எல்லாம் கோடீஸ்வரியான இருக்கிறான், உன்னை வந்து மேடையில கூப்பிட்டு ஹானர் பண்ண போறான், உனக்கு ரெண்டு காலம் வரல, வீல் சேர் எத்தி கொண்டு போய் மேல வைப்பான், உனக்கு சுகம் வேணாமா? சுகம் வேணும் இல்லையா? அதனால சரீர சுகம் இன்றி அமையாத ஒன்று, அதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. இது பிள்ளைகளின் அப்பம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே சரீர சுகத்தை நீங்கள் யாரும் இழந்து விடக்கூடாது, உங்களுக்கு தெய்வீக சுகம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சரி, அதுதான் திருவிந்தன் நான் சொன்னது, டெய்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதனால டெய்லி வீட்டுல ஜெபம் பண்ணும்போது கூட நீங்க அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி வச்சுட்டு வீட்டுல கர்த்தாவே, என்னுடைய என்னை நீதிமான் ஆக்குவதற்காக ஆண்டவரே நீர் சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்கிறது, என்னுடைய சரீர சுகத்துக்காக பிக்கப்பட்ட உன்னுடைய மாம்சமாக இருக்கிறது, அல்லது என்னை செல்வந்தனாய் மாற்றுவதற்காக நீர் சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் தாராளமா சொல்லி, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை சொல்லி, உங்களுடைய பாடு மரணத்தை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி அந்த அப்பத்தை புசித்து அந்த ரசத்தை நீங்கள் பானம் பண்ணுங்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு அல்லது அப்பொழுது அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினா. நீங்க எப்பெல்லாம் அவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிறீர்களோ அப்பெல்லாமே உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா திருவிருந்துக்குள்ள சாட்சி வரும். நீங்க நான் என்ன சொன்னேன்னே தெரியலன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லா சபையிலையும் கேட்டேன், திருவிருந்தில என்னங்க சொன்னா என்னங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. பிரதஸ்தாபலத்துல முந்தி விழுகிறவனுக்கு அவன் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரியாப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வசனம் வந்த உடனே டக்குன்னு அப்படியே பிடிச்சி அது அப்படியே நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படி நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இன்னொரு வெளிப்பாடு கத்தர் கொடுத்தாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு மத்தெல்லாம் ஆணையா இருக்கும், இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:9-11 வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3:9-11. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின். கவனிப்போம், முக்கியமான வெளிப்பாடு, இதை வாங்கி இந்த கீழே போட்டுறாங்க. இந்த வெளிப்பாட்டுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு போகலாம், கூட்ட முடியறதுக்குள்ள இருந்தா சும்மா சொல்றேன், கவனிங்க, அதை கவனிச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ உணராம நீ 1000 ரூபாய் திருவிருந்து எடுக்கிறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ உணர்ந்து திருவிருந்து எடுக்கிறதுனால உனக்கு பிரயோஜனம் உண்டு. நீ எத்தனை தடவை சரிங்கிறது முக்கியம் இல்லை, நீ எவ்வளவு உணர்ந்து செய்கிறா என்பது முக்கியம். அதே நானும் உங்களுக்கு சொல்றேன், திருவிருந்துல பங்கெடுக்க ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் இதெல்லாம் உணர்ந்து நீங்க திருவிருந்து எடுத்தீங்கன்னா மெய்யாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். அதை நீங்க நான் வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஆதாம் ஏவாளை தேவன் நிர்வாணியாக தேவன் உண்டாக்கினார். உண்டாக்கும் போது தேவன் நிர்வாணமா தான் படைச்சார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதேன்னு சொன்னாரு, இவங்க புசித்தார்கள். புசித்த உடனே நிர்வாணம் தெரிந்தது. நிர்வாணம் தெரிந்த உடனே மரத்துக்கு இல்ல போய் ஆண்டோட சத்தம் கேட்குது, போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சுக்கிட்டு அத்தேலையை தூக்கி இடுப்புல சுத்திக்கிட்டான். அப்ப வந்து ஆண்டவர் கேட்டாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு கேட்டாரு. அவன் சொன்ன பதில நல்லா கவனிங்க, நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன். சொல்லுங்க, ஆண்டவர் அவன் எப்படிதான் உண்டாக்குனாரு? இப்ப இவன் என்ன சொல்றான், இவன் நேரம் இனிய ஒளியில கவனிப்போம், கவனி முக்கியமான வெளிப்பாடு கத்துக்கோங்க. சொல்லிக்கிட்டே வரேன், விட்டுறாதீங்க. நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். இப்ப ஆண்டர் கேட்டாரு, ஓகே தம்பி, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு? உனக்கு நிர்வாணின்னு சொன்னது ரொம்ப அற்புதமான வெளிப்பாடு. இது வரைக்கும் யாரும் பேசல, நான் பேசுறேன். இது கத்திர எனக்கு கொப்பமட்டில் பேசும்போது கத்து கொடுத்த காரியம். அதுக்காக நான் நேத்தெல்லாம் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணேன்.
நான் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உன் நிர்வாணி நான் சொன்னா, இதுதான் கர்த்தருடைய கேள்வி, நீ நிர்வாணி நான் சொன்னா, அது என் வார்த்தை இல்ல, உனக்கு நிர்வாணிங்கிற வார்த்தை உனக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இதுதான் தேவனுடைய கேள்வி. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் இப்ப சொல்ல போறேன். நல்ல ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் வரேன். நேற்று முந்தா நேற்று கொப்பம்பட்டியில கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தெய்வானங்கிற ஒரு பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ரொம்ப டயர்டா இருந்தாங்க, தூங்கி இருந்தாங்க, தூங்காதமா அப்படின்னா, இல்லைங்க நைட்டெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னம்மா செஞ்சதுன்னு கேட்டேன். எனக்கு வயிற்றால போயிட்டு இருந்துச்சுனாங்க. ஏம்மா அப்படின்னு கேட்டேன். நான் வந்து புழுங்கரிசி சாப்பிட்டேன், எப்பயுமே பச்சரிசி தான் சாப்பிடுவேன், சாரி நேற்று புழுங்கரிசி தான், எப்பயுமே புழுங்கரிசி சாப்பிடுவேன், நேற்று வந்து பச்சரிசி நான் சாப்பிட்டேன், அது எனக்கு ஒத்துக்கலையா, எனக்கு வயிற்றால போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நல்லா கவனிங்க, நீங்க எல்லாம் எங்க தோக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேரத்தில் இந்த செய்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. என்ன சொன்னா, ஒரு வெற்றியினுடைய சூட்சமத்தையே நான் கண்டுபிடிச்சது போல நான் அந்த உணர்வுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இந்த செய்திக்கு பிறகு எது சூட்சமோ அப்படிங்கறத கொண்டு போய் கரெக்டா போக்கஸ் பண்ணி கண்டுபிடிச்சது போல கர்த்தனுக்கு அதை காமிச்சு கொடுத்தாரு. அதை நீங்களும் கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சுன்னா நம்ம ஜெயிக்கலாம். நான் சொல்றேன் கவனிச்சுக்கோங்களேன். என்ன அப்படின்னா, அந்த புழுங்கரிசி தின்னதுனால பச்சரிசி தின்னதுனால எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதுலதான் இந்த வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. இப்ப நான் கேட்டேன், பச்சரிசி சாப்பிட்டா உனக்கு உடம்பு சரியில்லாம உனக்கு வயித்தால போகும்னு உனக்கு சொன்னது யாரு? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சரிசி சாப்பிட்டா உனக்கு உடம்பு கொத்துக்காதுன்னு சொன்னது யாரு? இப்ப நான் உங்களுக்கு ஒரு தர சொல்றேன், நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க சாப்பாட்ட சாப்பிடும் போது ஞானஸ்தானம் எடுத்தவங்க ஜபம் பண்ணி சாப்பிடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்திலேயே மிகச்சிறந்த விஷத்தை அந்த சோத்துல வச்சாலும் நீ அதை ஜபம் பண்ணி சாப்பிடும் பொழுது அந்த விஷம் உன்னை பாதிக்காது. பயங்கரமான ஒரு சாட்சி நேற்று துறையூர்ல வந்தது. அதெல்லாம் அதை கேட்க ஜெயந்தி வேணி இல்ல. எனக்கு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த சாட்சியை கேட்டு எனக்கு ஷாக் ஆனது. போன வாரம் என்ன துறையூர்ல, போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன பேசினா, உன்னை பாம்பு கடிச்சாலும் சாக மாட்டேன், தேல் கடிச்சாலும் சாக மாட்டேன்னு நான் சொன்னேன். உனக்கு விஷம் ஏறாதுன்னு சொன்னேன். அப்படியே சொன்னேன், விஷம் ஏறாது, கடிச்ச கடியிலே விஷம் இருக்கும், ஏறுனாலும் நீ இறங்குன்னு சொல்லது இறங்குன்னு சொன்னேன். நான் சொல்லிட்டேன், இது எப்பயும் போல சொல்லும்போது சொல்லிட்டேன். போன வாரம் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு ஐயா, அவங்க பொண்ணு, அந்த பொண்ணை தேல், பெரிய தேல் கடிச்சிருச்சு. இப்ப அவர் சொல்றாரு, கவனிங்க, அவர் சொன்னாரு, ஐயா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, பொண்ணு கூட சொல்றாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி புள்ளிய பத்துருச்சு, ஐயா பிரசங்கம் பண்ணியிருக்காருல, உனக்கு விஷம் ஏறாது, கடிச்ச வாயிலே தான் இருக்கும், உனக்கு கடி வழிதான் இருக்கும், உனக்கு விஷம் ஏறான்னு சொன்னல, உனக்கு விஷம் ஏறாதுன்னு சொல்லி இவரு ஜெபம் பண்ணி விட்டாரு. அந்த பொண்ணும் ஜெபம் பண்ணிருச்சு. கருத்துல நடந்தது என்னன்னா, அந்த அம்மாவுக்கு விஷமே ஏறலையாம், விஷமே ஏறல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, அந்த கடி வாயில மாத்தான் வழி இருந்துச்சான், அந்த அம்மாவுக்கு சரியா பிடிச்சு சொல்லிட்டு போன வாரம் சாட்சி சொல்லி காணி கொடுத்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா இருக்கல சாட்சி, எல்லாருக்கும் ஆச்சரியம், எனக்கு என்ன ஆச்சரியம், தேலு பெரிய தேலு கடிச்சிருக்குது, அப்ப பாரு அந்த வார்த்தை நான் வந்திருக்குது, வாசம் சொல்லியிருக்காரு, நம்மள தேல் கடிச்சா சாக மாட்டோம், தேல் கடிச்சா விஷம், அப்படியே கரெக்டா சொல்லியிருக்கிறேன், தேல் கடிச்சா கடியை தாண்டி விஷம் என்ன செய்யாது, ஏறாது, ஏறிச்சுன்னா நீ இறங்குன்னு சொல்லி இறங்கிறேன்னு சொன்னேன். நான் உங்களுக்கும் தீர்க்கதரிசனம் சொல்றேன், நீங்க உங்களுக்கு விஷம் ஏறாது, ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க பாம்பு கடிச்சு சாக மாட்டீங்க, நீங்க தேல் கடிச்சு சாக மாட்டீங்க, உங்க உசுறு ஆஸ்பத்திரியில போகாது, உங்க உசுறு ஆஸ்பத்திரியில போகாதுங்க. முதலாவது தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு சீரியஸா போய் ஐசியூனிட்ல போய் வச்சாலும் சரி, உங்களுக்கு உசுறு எங்க போகாது, ஆஸ்பத்திரியில போகாது. அது தேவ நான் அதுக்குதான் இந்த வசனம் வசனம் தருகிறேன், அதுக்குதான் அப்ப நான் சொல்லுகிறேன். எல்லாத்துக்கும் ரூபாய் இன்னைக்கு இந்த வேர்டு தான். அப்ப பச்சரிசி சாப்பிட்டா இப்ப ஆண்டர் என்ன கேட்கிறான்னா, இப்ப தேல் உனக்கு விஷம் ஏறிடுச்சுன்னு சொல்றேன், உங்களுக்கு புரியதுக்காக சொல்றேன், என்னங்க அப்படிங்கிற தேல் கடிச்சு விஷம். இப்ப கத்தர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, உனக்கு விஷம் ஏறுன்னு சொன்னது யாரு? நான் எங்க பைபிள் இப்படி போட்டிருக்கேன், பைபிள் எங்க அப்படி போட்டிருக்காரு, உன் புள்ள நாசமா போயிடுவான்னு பைபிள் எங்க போட்டிருக்காரு, உன் புள்ள உருப்பட மாட்டான்னு கத்தர் பைபிள் எங்க போட்டிருக்காரு, நீ வியாதியில சாகன் கத்தர் எங்க பைபிள் போட்டிருக்காரு, நீ ஏழையா சாகன் பைபிள் எங்க போட்டிருக்காரு, நீ கைவிடப்படுவா என்று எங்க பைபிள் போட்டிருக்காரு, நீ வீடு கட்டாம வாடகை வீட்டில் இருப்பேன்னு சொல்லி பைபிள் எங்க கத்தர் போட்டிருக்காரு? நான் சொன்னா கேள்வி பதில் சொல்லுங்க, அதையே நீ சொல்ற, உனக்கு விஷம் ஏறாது, ஆமேன்னு சொல்லுங்க. நீ வாழ்ந்துதான் இருப்ப, ஆமேன்னு சொல்லுங்க. நீ தோத்துருன்னு பைபிள் எங்க போட்டிருக்கு? ஒரு வசனம் காட்டுங்க, நான் வெயிட் பண்றேன், காட்டுங்க. ஆண்டோடைய பிள்ளைங்க தோத்துருவாங்க அப்படின்னு வசனம் காட்டுங்க.
இல்லையா? சரி, 100, 90, 99 சில ஜெயிப்பாங்க, 100 தோத்துவாங்க காட்டு. அம்மா நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்லிக்கிறது வந்து சூட்சமம். உலகத்திலே பெரிய பாச்சு கோபாலத்தை பிரசங்கம் பண்ண கூட எடுத்துக்காரு. அது நம்மளை பிசாசு எங்க தோக்கடிச்சான்னா, தேவன் சொல்லாத ஒரு வார்த்தைய ஆதாமிட்ட சொன்னான், நீ நிர்வாணி ஆகிட்டேன்னு சொல்லிட்டான். இதுதான் விஷயமே. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, உன நிர்வாணி தானே படிச்சு வச்சிருந்தேன், உன எதுக்கு புதுசா ஒரு டேம போட்டுட்டு உன்னை நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யார்? உன நிர்வாணின்னு சொன்னது யார்? உனக்கு பச்சரிசி சாப்பிட்டா உனக்கு ஒத்துக்காதுன்னு சொன்னது யாரு? உனக்கு மலையில நனைஞ்சா உனக்கு காசு வரும்னு சொன்னது யாரு? நான் சொன்னா? ஹலோ, எல்லாரும் சொல்லுங்க, பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாகிலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. பனிக்காலத்து பனியாகிலும் வெயில் காலத்து வெயிலாகிலும் மழைக்காலத்து மழையாகிலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. சாப்பாட்டை சாப்பிடும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பத்தின் தண்ணீரும் ஆசீர்வதித்து என் வியாதியை என்னிலிருந்து விலக்கி, இன்னும் ரெண்டு வசனம் இருக்குது, என் மலட்டுத்தனத்தை நீக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். இது நான் சொன்ன வசனம் கிடையாது, அவர் எழுதி வச்ச வசனம். சோத்தை திங்கும் போது சுகத்தை கொண்டு வைக்கிறார். நான் மறுபடியும் சொல்றேன், சோத்தை சாப்பிடும் போது நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்னா, இந்த சாப்பாடை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறபடியால் இதனுடைய எந்த பக்கங்களையும் எந்த ஃபுட் பாய்சனும் எனக்கு வராது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்களுடைய பிள்ளைங்களுக்கு ஃபுட் பாய்சன் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஏற்கனவே ஃபுட்பால் வந்துச்சேங்க. ஆமாங்க, உங்களுக்கு தெரியாதனால வந்துச்சுங்க. கர்த்தர் எங்கிட்ட நல்லா சொல்லியிருக்காரு, நாங்களும் சொல்லிருங்களுங்க. இந்த 2016 ஜனவரியில நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கிறேன், கட்டாயம் பண்ணுவேன். ஒரு சேலஞ்சுக்காக சொல்றேன், நிச்சயமாக நம்ம அத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பமடைய தேவன் தரப்போகிறார். ஒரு காய்ச்சல் வராம, ஒரு தலைவலி இல்லாம, ஒரு அழுக கூட இல்லாம, ஒரு வேதனை கூட இல்லாம, ஒரு நாள் கூட டாக்டர்கிட்ட போகாம, ஒரு நாள் கூட கவலைப்படாம, ஒரு நாள் கூட அழுகாம, ஒரு விஷயத்தோட தோக்காம, ஒரு முழு வெற்றியின் பாதைக்கு நேராய் நீங்க நான் நடத்தப்பட போகிறோம். நீங்க அதை பத்தி பேசுறேன், நிச்சயமாய் நடத்தப்படுவோம். அதுல எனக்கு எந்த மாற்றமும் எனக்கு இல்லை. நீங்க காணான பாக்குறீங்களோ நான் காணான பாக்குறேன். நிச்சயமாகவே அப்படி ஒரு முழு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக நாம் நடத்தப்பட போகிறோம். அதுக்குரிய எல்லா ஸ்டெப்பும் கத்தர் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். நான் சொல்றேன் கேட்டுட்டே வாங்க. அப்ப ஆகாரத்தை சாப்பிடும் போது நீங்க சொல்லிட்டு சாப்பிடுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன சொல்லிட்டு சாப்பிட, என்ன சொல்லிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். கத்தாவே என் போக்கையும் ஆசிரியர்கள்னு சொல்லியிருக்கிறீங்க, வரத்தையும் ஆசிரியர் சொல்லியிருக்கிறீங்க, போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க, வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க, பட்டணத்திலையும் ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லியிருக்கிறீங்க, வெளியிலையும் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறீங்க. நான் எங்க இருந்தாலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் கத்த சொன்னார் எங்கிட்ட, நீ அடிக்கடி சாவு சாவுன்னு பேசுற வார்த்தையை மாத்தினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, எப்படி ஆண்டவரேன்னு கேட்டேன். தாவீது எப்படி யூஸ் பண்ணிருக்கான் மாரியம்மாவே, எப்படி நான் சாகர வரைக்கும் சொல்லிருக்கலாம்ல தாவீது. ஹலோ ஹலோ, பார்த்து வித்தியாசம் புரியுதா? ரெண்டு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. நான் சாகர வரைக்கும், நான் ஜீவனில் நாள் வரைக்கும், ரெண்டு வேறையா ஒண்ணா எப்படி வேற? நான் ஜீவனில் நாள் எல்லாம் வரதுக்கும் நான் சாகம் வரைக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு ஒன்றும் புரியல, சொல்லுங்க என்ன வித்தியாசம்? டைமிங் ஒண்ணுதான் இல்லையா? டைமிங் ஒண்ணுதானே, என்ன வேற? நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் சொல்றேன், நான் சாகர வரைக்கும் சொல்றேன். இப்ப சொல்லுங்க ரெண்டு என்ன வித்தியாசம்? என்ன டீச்சர் வித்தியாசம் இருக்கா? மீனிங் அதான் கேட்டேன், வார்த்தை வேற, மீனிங் என்ன? சொல்ல வர வேண்டிய கருத்து ஒன்றுதான், சொல்ல வர வாக்கியம் ஒண்ணு ஒன்றே இல்லையா, புரியுதா? ஆனா நான் எப்படி யூஸ் பண்ணிட்டேன் எத்தனை நாள் அப்படின்னா, சாகர வரைக்கும், நான் சாகர வரைக்கும் உடையோடு இருப்பேன், உடையோடு இருப்பேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்ப அதோட நல்ல வார்த்தை இருக்குனாரு, ஜீவனுள்ள நாள் எல்லாம் சொல்லுங்க, ஜீவனுள்ள நாள் எல்லாம், நான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் வேற. அதுலயும் ஒரு பாசிட்டிவ் போட்டான் தாவீது, என்ன ஒரு ஆள் பாருப்பா தாவீது. எல்லாரும் சொல்லுவான், நான் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் வெற்றியும் சமாதானமும் மட்டும்தான் என்னை பின்தொடரும்.
வேறு ஒன்றும் என்னை பின்தொடராது. கைகளை தருங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் வெற்றியும் ஆரோக்கியமும் சுகமும் மட்டும்தான், அது மட்டும்தான் உன்னை பின்தொடரும். நீ எங்க போறியோ அங்க, நீ எங்க போனாலும் அங்க வெற்றி, எங்க போனாலும் அங்க வெற்றி. ஆமேன்னு சொல்லுங்களேன். கத்தர் என்ன சொன்னாரு, உன் செருப்பு வேணாது போட்டான்னா நீ சொல்லிட்டு வந்தாரு. என்ன சொல்லிட்டு வா, உனக்கு இருந்த வியாதி சரியா போச்சுன்னு சொல்லு. உன் சட்டை ஒருத்தன் தெரியாம ஒருத்தன் போட்டான்னா சொல்லு, உனக்கு இருந்த வியாதி சரியா போச்சுன்னு சொல்லு. நான் சொல்லுறது புரியுதுங்களா? நீ குடிச்ச காப்பி தம்பர நீ குடிச்சேன் தெரியாம ஒருத்தன் குடிச்சான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வா, உனக்கு இருந்த வியாதி சரியா போச்சுன்னு சொல்லு. எல்லாத்துக்கும் சொல்ல நான் எல்லாத்துக்கும் சொல்ல நிஜமா பேசிட்டு பைபிள் எல்லாமே ஆதாரம் இருக்குது. புரியுதுங்களா? உன் நிழல் ஒருத்தனால பட்டா ஒரு வியாதேசம், உன் வியாதேசம் இடிச்சிட்ட நான் வந்து அப்படி முறைக்கிறான், உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒன்னு சொல்லுவ, இது வரைக்கும் என்ன பிரச்சனை என்ன செய்ய போதும், உனக்கு சரியாச்சு போ, ஜெபம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் விசுவாசம் உள்ளவன் ஜெபம் பண்ணுவான், ரெண்டாவது விசுவாசம் உள்ள கொஞ்சம் அதிக விசுவாசம் இருக்கிறவன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவான், மூணாவது விசுவாசம் நல்ல விசுவாசம் என்ன செய்வான், சரியா படிச்சுன்னு சொல்லுவான். ஆமேனு சொல்லுங்க. சரியா படிச்சுங்க. ஒருத்தன் வீட்டுக்குள்ள போயிட்டீங்க, தெரியாதனா போயிட்டீங்க, வெளியே வரும்போது சொல்லிட்டுவா, ஒன்னு மறந்துட்டேன்பா, என்னப்பா சரியா போச்சு, உங்களுக்கு இந்த பிரச்சனை சரியா போச்சுங்கன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஒரு கேஸ் கட்டு, ஒரு கோர்ட்டு கேஸுக்காக போறாங்க, நேற்று கத்து கொடுத்தாரு. ஒரு விஷயமா வீட்டு விட்டு புறப்பட்டு போறான், போகும்போது ஊமூஞ்சு முடிச்சுட்டான், என்னது அப்ப நீ என்ன சொல்லுங்க, டேய் கொடுத்து வச்சே வேண்டாம், என்னப்பா நீங்க நீ போற காரியம் சக்சஸ் கை கொடு அப்படின்னு கொடு. உன் மூஞ்சில கத்துற ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், உன் செருப்புல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நான் எதுவும் எக்ஸாமினேட் பண்ணல, பரிசுத்தமானவருடைய உருமாலை போட்டு கத்தையை போட்டு நிழல் பட்டு வேதத்தில் சுகமடைந்திருக்கிறார்கள். சொல்லுங்க, நான் தொடுவதெல்லாம் பொன்னாகும். நான் மண்ணை தொட்டா அது பொன்னாகும். நான் தொடு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஜெயிக்கும். நம்ம ஏன் தோத்துட்டு இருக்கிறோம்னா இதுதான் விஷயம், இதெல்லாம் தெரியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, எழுதி வச்சாரு, உன் சொத்து எழுதி வச்சாரு, என் புள்ள என்னெல்லாம் செய்தோ எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாவற்றிலையும் வெற்றி தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியல நம்ம கை வச்சா தோத்துருமோ, நம்ம கல்யாணத்தை வாய் வச்சா கெட்டு போயிடுவோம், இல்ல 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 வசனத்தை கரெக்டா புடி அப்படின்னு சொன்னது யாரு? நீ நீ ஆரம்பிச்ச வார்த்தை அது தோல்வியா முடியும் சொன்னது யாரு? ஆண்ட சொன்னாரா? அப்ப அந்த வார்த்தை உனக்கு இருக்கு, நீ தலையிட்டா அதுல வெற்றி தான் நடக்கும். ஆமேன் சொல்லுங்களேன். நீ கை வச்சா அது பொன்னாதான் மாறும். இதுக்கு மாறி நீங்கள் சிந்திக்க கூடாது. புரிஞ்சுங்களா? சாப்பாட்டுங்க அப்படிதான் ஜோம் பண்ணு, வீட்டு விட்டு வெளியே போகும்போது அப்படி ஜோம் பண்ணுங்க, உங்க புள்ளி எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா தெரியல அப்படிங்கிறீங்க. இப்ப ஆண்டர் எங்கிட்ட சொல்லி கொடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது சொல்லி முடிச்சிடனே, நடக்குமா நடக்காதா நல்ல கவனிங்க, நடக்குமா டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா. இப்ப ஆண்டர் சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ஆகுமா ஆகாதான்னு சிந்திக்கிறிய, ஆகாதுன்னு நான் எப்ப சொன்னேன், நான் எப்ப சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆனா நீ என்ன சிந்திக்கிற, அதனால்தான் ஆகாம போகுது. ஏற்கனவே சொன்னது போல விசுவாசம்னா ஒன்னு, சந்தேகம்னா ரெண்டு. நடக்குமா நடக்காதா, பழைப்பனா பழைக்க மாட்டேனா, உருப்படுவனா உருப்பட மாட்டேனா அப்படின்னு கேட்டா நீ உருப்பட மாட்ட நான் சொல்றேன். ஏன்னா என்னைக்கு நீ ஆடுனியோ அன்னைக்கே அவனை வீழ்த்திட்டாவே. அப்ப ஆண்டர் கேட்கிறாரு, நடக்குமா நடக்காதான்னு ஒரு கேள்வி கேட்டியப்பா, இந்த நடக்காதுன்னு நான் எங்க சொல்லியிருக்கேன், நான் சொன்னானா உனக்கு நடக்காது என்று சொன்னது யார்? புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? நீங்க என்ன, நீங்க எந்த ஆடு பிடிச்சாலும் பழகும். ஆமேன்னு சொல்லுங்களேன். முதல் ஜபம் எப்படின்னா கத்தாவே நல்ல மாட்டை வாங்கி கொடுங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது என்ன ஜபம்னா, நான் சாகர மாட்டை பிடிச்சா கூட அது பொழைச்சு வெளியே வரும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், வாய்க்குன்னா ஜெயிக்கும் அர்த்தம். அப்ப நடக்குமா நடக்காதாங்கிற அந்த இந்த இந்த சந்தேகத்தை கொண்டு வருகிறோம்னா பிசாஸ். நடக்குமா நடக்காதா இந்த டைலமோ, டை என்றால் ரெண்டு, நடக்குமா நடக்காத டைலமோ டைலாக், டை என்றால் ரெண்டு, மோனோ என்றால் ஒன்று, ட்ரை என்றால் மூன்று, ரைட். அப்ப அந்த டைலமோவை கொண்டு வருகிறான் அவன். அப்ப டபுள் மைண்டட் அவன் கொண்டு வரான். நமக்கு அது தெரியல, நம்ம ஆயிரம் காரணம் சொல்றான். கரெக்டு தான், பாத்தியா நீ லேட்டா ரிசர்வ் பண்ணிட்ட, பாத்தியா நீ வந்து குறுக்கால போய் பஸ் ஏற, உனக்கு சீட் கிடைக்குமா இப்படின்னு சொல்லி, கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலையே, மழை பெய்யுமா பெய்யாதான்னு தெரியலையே, அவர் வருமானம் சம்பளம் வருமா வரதான் தெரியலையே, இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்கூடாது. நீங்க அந்த எண்ணமே பிசாசனுடைய எண்ணம். நீங்க எங்க நிக்கணும் வரும், யாருக்கு வருதோ வரலையோ
எனக்கு வரும். ஏற்கனவே சொன்னா மறுபடியும் சொல்றேன், உங்க காலில் முள்ளு குத்தாது. ஆமேன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க. என் காலில் முள்ளு குத்தாது, என் காலில் வந்து கல்லு தடுக்காது, நான் ஸ்லிப் ஆகி கீழே விழ மாட்டேன். என்ன காரணம்? ஒரு காரணம் நமக்கு அது தெரியாததுனால, ஒரு காரணம் நமக்கு அது தெரியாததுனால, இன்னொரு காரணம் என்ன? நான் வாசிக்கிறேன் கேளுங்க, நான் வாசிக்கிறேன் முக்கியமான வார்த்தை. ஏற்கனவே சொன்னதான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். உன் வழிகளில் எல்லாம், அது சரியா சொன்ன என்ன அர்த்தம்? உன் எல்லா வழிகளிலையும், அதாவது நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, பாத்ரூமுக்கு போனா கூட அதுவும் உன் வழிகள் தான். நீ பக்கத்துல போய் டீ சாப்பிட போனாலும் அதுதான், அதான் உன்னுடைய எல்லா வழிகளிலேயும். உன்னுடைய எல்லாம் கவனிங்க, உன் வழிகளில் எல்லாம் கவனிச்சுக்கோங்க. உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்யும்படி சொல்லுங்க? காக்கும்படி சொல்லுங்க, காக்கும்படி எல்லாம் சொல்லுங்க. என்னை காக்கும்படி, என்னை காக்கும்படி நான் போகிற எல்லா பாதையிலையும் என்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். புரிஞ்சுக்கிட்டே வாங்க. தூதர்களுக்கு என்ன முக்கியமான வேலை தந்திருக்கிறாரு? உன்னை காக்கிற வேலை. மண்டல புரிஞ்சுக்கோ. அடுத்து சொல்றாரு எப்படி காப்பாத்துறாரு, கீழே சொல்றாரு, அதை நீ புரிஞ்சுக்கணும். யார் பதில் சொல்றாங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்காது. காரணம் என்ன? இந்த காரணம் சொல்லக்கூடாது, எனக்கு ஆட்சி நடக்காது அது வேண்டாம். பிப்ளிக்ல ஒரு காரணம் சொல்லுங்க. யாருக்கு தெரியும் கை தூங்க? கை தூங்க, அப்புறம் பதில் சொல்லுங்க. சொல்லுங்க இருங்க. தேவடா அதுதான் ஏன்னு கேக்குறேன். அது ரைட், ஒத்துக்கிறேன். அதுதான் ஏன் வாதை உன் கூட இருக்கு அணுக, அது பொல்லாப்பும் நடக்காது. ஏன் இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி பாயக்கூடாது. நீங்க விட்டத்துக்குள்ளே வரல. அதெல்லாம் எதுனா சொல்லாதீங்கன்னு சொல்றேன். எனக்கு தேவர்களுக்கு சிலோன் அம்மா சொல்றாங்களே, நீங்க தான் சொன்னீங்க சிலோன் அம்மா தானே பேசுனீங்க. ஒரு பதில் சொன்னாலும் கரெக்டா சொல்றாங்க அவங்க. நம்ம எத்தனை வருஷம் கேட்டாலும் அவங்களுக்கு சொல்லாம இருக்கிறோம். நான் என்ன சொல்லி எனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கவனிங்க, ஒரு காரியத்தை புரிய வைக்கிறதுக்காக ஒரு காரியத்தை தேவன் உதாரணம் கொடுக்கிறார். ஒரு காரியம் புரியறதுக்காக உங்களுக்கு உதாரணம் புரியுது, காரியம் புரியல. நமக்கெல்லாம் ஆக்சிடென்ட் வராது இப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இப்ப சொல்லி தரேன். அடுத்த வாரமா சொல்லுங்க, நான் சொல்லுகிறேன் கேளுங்க. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கவனிங்க, தூதர்கள் கட்டளையிட்டிருக்கிறாரு. அந்த தூதர் என்ன செய்யறாங்க நல்லா கவனிங்க, கவனிங்களா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். ஆமென் சொல்லுங்களேன். நீ தடிக்குட்டு கீழே விழமாட்டையா? இன்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா இந்த பைபிள் பொய்யின் அர்த்தம். நீ கல்லு உன் காலில் முள்ளு குத்தக்கூடாது. நீ முள்ளு காட்டுல நடந்தாலும் பரவாயில்ல, உன் கால என்ன நடக்கூடாது? முள்ளு குத்தாது, பயப்படாதீங்க. சொல்லுங்க, என் காலில் முள்ளு குத்தாது. ஏன் குத்தாது அப்படின்னு சொன்னா, ஏன் கால் தடுக்காதுன்னா, தேவ தூதர்கள் அந்த முள்ளுல கால் வைக்காத படிக்கு தங்க கையை உள்ள விட்டுருவாங்களாம். ஆமேன் சொல்லுங்களேன். உன் கால கல்லு தடுக்கூடாது சொல்லிட்டு தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஏப்பா காலில் முள்ளு குத்தாத, நான் ஒண்ணு சொல்றேன் இவர் ஒண்ணு சொல்றாரு. அப்ப தூதர்களுக்கு உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அவங்க டியூட்டியில கரெக்டா இருப்பாங்க. நான் சொல்லிட்டேன் என் பிள்ளைய காப்பாத்த சொல்லி. அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, உன் கால் வந்து முள்ளுல வைக்கும் போது அவங்க கையை உள்ள விட்டுக்குவாங்க. புரியுதா புரியலையா? அவர்களுடைய டியூட்டி உன்னை காப்பாத்துற வேலை. இப்ப நல்லா கவனிங்க, இந்த உதாரணம் ஏன் சொன்னாரு அப்படின்னா, நான் வசந்த சொல்றேன்,
வாது உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஏனெனில். இப்ப கவனிங்க, வாது உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. தமிழ்ல தவறா இருக்கு, நான் சரி பண்றேன். ஏனெனில் உன் எல்லா வழிகளிலேயும் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உன் பாதம் கல்லில் கூட இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போகிறபடியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. கைகளை கட்டி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் உனக்கு ஆயுஷ்ல நடக்காதுன்னா, தம்பி உன் காலு கூட கல்லுல தடுக்க முடிய விடாதபடிக்கு நான் தூதர்களுக்கு கட்டளை இருக்கிறபடியால நீ போற காலு எப்படிப்பா மரத்துல போகும், நீ எப்படிப்பா சாவ. புரியல, ஆக்சிடென்ட் விளக்குறதுக்கு இந்த விளக்கம் கொடுக்கிறார். நீ ஏன் ஆக்சிடென்ட்ல சாக மாட்டேன்னா, பிரதர் உன் காலு கூட கல்லு கூட தடுக்காதபடிக்கு முள்ளு கூட குத்தாதபடிக்கு நான் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதுனால உனக்கு ஆக்சிடென்ட் நடக்காது, உனக்கு உனக்கு வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, வியாதி உனக்கு வராதுங்கிறார். கை தட்டுங்களேன், வியாதியும் சேர்த்துக்கிட்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனா ஆக்சிடென்ட், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ஏனெனில் உன்னை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அவர்கள் உன் பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்களுடைய கரங்களிலே ஏந்தி கொண்டு போகிறார்கள். கதை எடுத்துக் கொண்டு போய் பாருங்க அழகா. அதனால உங்களுக்கு வியாதி வராது, பயப்படாதீங்க. அன்றைய என்கிட்ட சொன்னாரு, டஸ்டர்னு ஒரு காரு போன வாரம் சகானா சொல்லிச்சு, அது எதுக்கு சொல்லிச்சே தெரியல. சில கார்ல பலூன் கார் இருக்கு, இருக்கா? இப்ப எல்லாம் இனிமே வர வர பலூன் கார் தான் வரும் நமக்கு எல்லாம். சரி, அது எதுக்கு பலூன் கார்னு சொன்னா, இமயமலை உச்சிலிருந்து உருட்டி விட்டா கூட அவன் ஜாமாட்டான். எப்படின்னு சொன்னா, நிஜமாதான், பெரிய பாறாங்கலை தூக்கி மேல மேல போட்ட கூட அவன் ஜாமாட்டான். இத்தப்ப ஒரு பாறாங்கலை அந்த கார் மேல போட்ட கூட சாகாத அளவுக்கு அவன் கார் கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா, ஒரு ஹிட் அடிச்ச உடனே இவனை சுத்தி ஒரு பலூன் வந்து மூடுது. இவன் எங்க இருக்கிறான்? பலூனுக்குள்ள இருக்கிறான். வண்டி சப்பட்டா போலாம், இந்த பலூன் அவ்வளவு திக்கா வச்சிருக்கான். நான் சொல்றது புரியுங்களா? அந்த பலூன் மேல பாறாங்கல் வந்தா கூட பலூன் வெடிக்காது. இவனை சுத்தில என்ன கவர் பண்ணுது? பலூன் கவர் பண்ணுது. இவன் எத்தனை மலையிலிருந்து எத்தனை குட்டிக்காரன் அடிச்சாலும், புரியுதா? ஒருத்தன் வந்து நோண்டி எடுக்கும்போது இவன் அந்த பலூன் வந்து உருப்படி அணைஞ்சிருவான், வெளியே வந்துடுவான். பரவல் தானே, கார் எப்படி கண்டுபிடிக்கிறான்? அந்த கார்லாம் வாங்கணும்னு ஜோம் பண்ணிக்கோங்க. அந்த கார்ல போனா உசுறு மிச்சம், மிச்சமா? அப்ப கோடீஸ்வரம் வாங்கணும் மாட்டானா? அது இருக்கலாம், மேபி இருக்கலாம். பட் அவங்க கொடுக்குற கேரண்டி என்ன? உங்க பாயிண்ட் அப்படி வரேன், வச்சுக்கலாம். அவங்க கொடுக்குற கேரண்டி அதுதான். இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அது சரி பண்ணிடுவாங்க, அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க, இப்பதான் இப்பதான் பேக் காரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க பலூன் காரை. இன்னைக்கு இல்ல நாளைக்கு கண்டிப்பா நினைச்சிருவாங்க. டெமோவே பண்ணி ஒரு காரை தூக்கி பலூனை ஃபிட் பண்ணி உருட்டி விட்டு பாறங்களை தூக்கி போட டெமோ பண்ணிடுவான். நாட்கள் அதிகம் இல்லை, ஏன்னா ஐடியா வந்துருச்சு. என்னைக்கு ஐடியா வந்துச்சோ, என்னைக்கு ஐடியா வந்துச்சோ அன்னைக்கே மாலி கண்டுபிடிச்சிருவான். இன்வென்ஷன் இஸ் த மதர் ஆஃப் நெசசிட்டிஸ் சொல்லுவாங்க. கண்டுபிடிப்பு எப்படி வருதுன்னா, ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு தேவை வருதோ அன்னைக்குதான் கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷனுக்கு உயிர் தேவை காப்பாத்து நினைச்சேன். சொல்றேன், இந்த பலூன் கதையத்துக்கு அப்படி கீழே வைங்க. எனக்கு என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷனால ஒரு மனுஷனுடைய உசுரை ஆக்சிடென்ட்ல காப்பாத்துறதுக்கு ஒரு பலூனை வச்சு உசுரை காப்பாற்ற முடியுனா, ஏன் என்னாலும் உன் உசுரை காப்பாற்ற முடியாதா? கச்சாயமா கத்தல் காப்பாற்ற நமக்கு பலூனும் தேவையில்லை, குருனும் தேவையில்லை. அந்த பலூனை விட உன்னை காக்க முடிக்கு தேவன் தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். உனக்கு எனக்கும் பலூன் காரே வேண்டாம் தான் சொல்லுவேன். பலூன் கார்ல போங்க, உங்க கார்ல வர மதம் பழச்சிக்கிட்டோம். அந்த பலூனு வச்சு உன்னை காப்பாத்துறதுக்கு அவன் மண்டையில பிளான் பண்ணி அவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தானா? நம்ம தேவன் அதை விட சர்வ ஞானம் உள்ள தேவன், அவர் எவ்வளவு பிளான் பண்ணிருப்பாரு நமக்கு சொல்லுங்க. வாத எந்த கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அப்ப இப்ப நான் சொல்ல வந்தது பாயிண்ட் என்னன்னா, முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், நடக்குமா நடக்காதாங்கிற சிந்தனை உங்களுக்குள்ள வரவே கூடாது. நான் போய் சேருவேனா போய் சேர மாட்டேனா யோசிக்கவே கூடாது. இப்ப நான் மெயின் பாயிண்ட் வரேன், இன்னும் இன்னொரு மெயின் பாயிண்ட். ஆண்டவர் என்ன சொன்னாரு பாருங்க, இது வந்து ஜரிக, இது வந்து மேல ஷால் வருது ஆக்சுவலா. சரி, இது ஷால், இதை மாத்தணும் அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? இது நெஞ்சாச்சு, இதை மாத்தணும்னா நான் வேற ஏதாவது பெயிண்ட் அடிச்சு வேற ஏதாவது சாயம், அதுவும் சாயத்தையும் ஏற்றியாச்சு. இதை போய் நான் மாத்தணும் மாத்தணும்னா என்ன செய்யணும்? அப்ப ஆண்டர் என்ன சொன்னாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றால்
ஆண்டவர் சொல்றாரு அவனுடைய வார்த்தை மாற வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு முன்பதாக ஏற்கனவே சொன்னதுதான், கார் திரும்பும் முன் ஸ்டேரிங் திரும்ப வேண்டும். வாழ்க்கை திரும்பும் முன்பதாக உங்கள் வார்த்தை என்ன செய்யணுங்க, மாறணும். இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ வார்த்தை 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 வார்த்தைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, வாழ்க்கையை மாத்து வாழ்க்கையை மாத்து வாழ்க்கையை மாத்துன்னு பேசிட்டு இருக்கிற, அவனால வாழ்க்கையை மாற்ற முடியாது. கவனிச்சுக்கோங்க, நான் சொல்றேன், கத்துக்கோங்க, புத்திசாலிதனம். வாழ்க்கையை மாற்ற பிரயாசப்படாதீங்க, அது தும்பு விட்டு வாழ்க்கை வாழ பிடிக்கிறது போல. அப்ப எதை மாற்ற முயற்சி பண்ணணும், வார்த்தையை மாற்ற முயற்சி பண்ணுங்க. அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ வார்த்தையை மாற்ற முயற்சி பண்றது கூட வேஸ்ட்டுப்பா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுப்பா. என்ன ஆண்டவர், என்ன அவன் என்னத்தை என்றைக்கு அவன் மாற்றுகிறானோ அன்றைக்கு தான் அவனுடைய வார்த்தை சரியாகும். என்றைக்கு வார்த்தை சரியாகிறதோ அன்றைக்கு தான் அவன் வாழ்க்கை சரியாக போக ஆரம்பிக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். இதை பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பைபிள் இருந்து எடுத்து அல்லது தெரிந்து கொண்டு எல்லாரும் சொல்லுங்க, மனம் போல மாங்கல்யம், எண்ணம் போல வாழ்வு, தாய போல புள்ள, நூல போல சேலை. நீ சேலையை மாத்த தம் கத்திரியப்பா, நூலை மாத்த சொல்லு என் பிள்ளைங்களன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். வாழ்க்கையை மாத்த சொல்லாத, சேலையை மாத்த சொல்லி பசங்க பண்ணாதரா, அவன் போட்டிருக்கிற நூலை தரியில போய் நூலை மாத்த சொல்லும் போதாது. நூல் என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கு சேலை மாறிச்சு. ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன், வாழ்க்கையோட போராடாதீங்க, பிசாசோட போராடாதீங்க. நீங்க ஜெயிக்க வேண்டிய சூட்சமே இதுதான். சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இதுதான், உங்க எண்ணத்தை நீங்கள் மாற்றி விடுவீர்களானால், உங்க எண்ணத்துல கரெக்டா நீங்க கை வச்சிட்டீங்கன்னா உங்க வார்த்தை கரெக்ட் ஆயிடும். உங்க வார்த்தை கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை கரெக்ட் ஆயிடும். வாழ்க்கையில போய் போராடிட்டு இருக்காதிங்க, வாழ்க்கையை மாத்தணும் வாழ்க்கை இல்ல இல்ல இல்ல, நீ வாழ்க்கையை மாத்த முடிஞ்ச நீ போச்சிருவ, சேலையை போய் மாத்த பார்க்காத. ஏன்னா அது நெய்யப்பட்ட சேலை, இதுக்கப்புறம் அந்த சேலை தான் வரும். இது வரைக்கும் என்ன சேலை வந்துச்சோ, இது என்ன டிசைன் நீ போட்டிருக்கிறியோ அதான் அணைச்சி போகுது. ஒருவேளை டிசைன் நீ மாத்தலாம், ஆனா அந்த நூல் இந்த நூல் தான். பட்டு சேலை பட்டு சேலை தான், காட்டன் சேலை காட்டன் சேலை தான், இல்லைங்களா? நூல் நூல் தான். இப்ப என் வாழ்க்கை ஏன் அண்டர் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தடுமாயிட்டு கிடக்காத, இதை அப்படியே மூடி வச்சுட்டு மறுபடியும் வேற நூலை போடு. உனக்கு என்ன கேட்ட, பட்டு சேலைனா பட்டு நூலை போடு, புரியுதா? நூலை மாத்து, நூலை மாத்தினாதான் சேலை மாறணும், புரியுதா? புரியலீங்களா? நூலை மாத்தணும். உன்னுடைய எண்ணங்களில நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவீர்களானால் வார்த்தையில நிச்சயமாக மாற்றம் வந்துவிடும். வார்த்தையில மாற்றம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக மாற்றம் வந்தே தீரும். அதனால உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை அது வகிக்கிறது. ஆண்டவர் எப்படி சொன்னார்னா, as a man thinketh in his heart so is he. ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ, எண்ணங்கள் எப்படியோ, அப்படியே அவனும் அல்லது அவன் வாழ்க்கையும் அமைகிறது. பாருங்க, மனம் போல எண்ணம் போல வாழ்வு சொல்லுங்க. இப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைகிறதுன்னு சொல்றாங்க பெரியவங்க. நீ நல்ல வாழ்க்கை வரணும்னு சொல்றிய, பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வாழ்க்கை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்காத. இங்க பாரு, அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது, என்னது? உன் எண்ணம் தான் வாழ்க்கையா போச்சு, எண்ணம் போல வாழ்வு. அப்ப உன் வாழ்க்கை நல்லா வரணும்னா உன் எண்ணம் எப்படி இருக்கணும்? இந்த எண்ணம் அவங்க சொல்றது தப்பு, இது வந்து உலக ஜனங்களுக்கு தெரியாது, எந்த ஞானிக்கும் தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எண்ணம்னா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா, அந்த எண்ணம், அந்த நல்ல எண்ணம் இல்ல, யாருமே கிடக்கூடாதுங்க, அந்த எண்ணம் இல்ல, அந்த எண்ணம் இல்ல. ஆண்டவர் சொன்னது அந்த எண்ணமும் வரணும், அது வேணான்னு சொல்லல. ஆனால் தேவன் சொன்ன என்ன என்னன்னா, நான் நல்லா இருப்பேன், மத்தவன் வாழ்ந்து மத்தவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறிய, நீ நல்லா இருக்கு நினைக்கிறியா? ரொம்ப தியாகம் பண்ணாத, புரியுதுங்களா? சொல்லுங்க, நான் நல்லா இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் ஜீவனோடு இருப்பேன், நான் பல்லாண்டு வாழ்வேன், ஜீவனில் நாள் வரைக்கும் நடையோடு உடையோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வோடு காரோடு பங்களாவோடு பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு நான் இருப்பேன். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணம் போல் தான். அப்ப உங்களுக்கு எண்ணம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த எண்ணத்துல தான் இப்ப பிசாசு கை வைக்கிறான், அதை மட்டும் தான் விளங்கிக்க வரணும் அந்த எண்ணம். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் வர பாருங்க. மார்க் 4 நான் ஏற்கனவே சொன்ன வாசிக்கிறேன், 26-27 எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. இதோட நீ பாட்டிக்கலாம், இது முத புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ராஜ்யமானது என்றால் the kingdom of God is என்று ஆண்டவர் வருகிறார். அப்படின்னா என்னதான், தேவனுடைய ராஜ்யம், அவர் தேவன் எப்படி அரசாளுகிறார், அதாவது தேவன் எப்படி கிரியேட் செய்கிறார். உதாரணமா ஏற்கனவே சொன்னதான், மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டாரு, பரலோகத்துல போகும்போது அங்கே சூரியன் இல்லை,
கடவுளை பத்தி ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். இதுதான் பூமி, உதாரணத்துக்காக சொல்ல வரேன். இதுதான் சூரியன், இது சுத்திட்டு இருக்குது. இது சுத்திட்டு இருக்கிறதுனால உனக்கு என்ன வருது? டே அண்ட் நைட் வருது. ஒரு நாளுங்கிற, ஒரு மாசங்கிற, அப்புறம் ஒரு வருஷங்கிற. சரிங்களா சார்? சரிங்களா? இப்படி 24 கோடான கோடான கோடி நட்சத்திர மண்டலங்கள் இருக்கிறது, ஃபேமிலிஸ் இருக்குது. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க, இந்த டைம் பவுண்டுக்கெல்லாம் வெளியே நிக்கிறார். சரிங்களா? ஹலோ, அதே புரிஞ்ச நோடி இருக்கிறார். இங்க இருக்கு சூரியன், இங்க இருக்கு பூமி, இது எப்படி சுத்திட்டு கிடக்குது? இந்த மாதிரி 24 கோடான கோடி சுத்திட்டு இருக்குது. ஆண்டவர்ங்கிறது கடந்து இருக்கிறவர். அப்ப இந்த டைம் பவுண்டுக்கெல்லாம் வெளியே நிக்கிறார். அவருக்கு போய் நைட்டு 12 மணி இரவு, அவர்கிட்ட போய் மத்தியானம் 12 மணி, அவர் என்ன தெரியும்? அவர்கிட்ட போய் 12 மணினு கேட்டா ஓன் டைம் அவருக்கு தெரியும். சத்தியான அவருக்கு டைம் இல்ல, அவருக்கு என்ன இல்லைங்க, அவருக்கு என்ன, எந்த சூரியன் ஓடிட்டு இருக்கு, அவருக்கு எந்த பூமி சுத்திட்டு இருக்குது, அவருக்கு இதெல்லாம் கடந்து நிற்கிறார். அந்த டைம் பவுண்ட் எல்லாம் விட்டு அவர் வெளியே நிற்கிறார். அப்ப பரலோகத்துல தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க வெளிச்சம் கொடுப்பதற்கு தேவனுக்கு சூரியன் தேவையில்லையாம். பரலோகத்துல சூரியன் இல்லை, ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துல பகல் இரவு கிடையாது. நம்ம இதே கான்செப்ட்ல இருக்கக்கூடாது. இப்படி சுத்தது பகல்ல 12 மணி நேரம், இரவுல 12 நேரம், இதெல்லாம் நம்ம கான்செப்ட், கடவுளுடைய கான்செப்ட் அதல்ல. பரலோகத்துக்கு போனோடனே அங்க பகல் இருக்கும், ராத்திரி இருக்கும், அதெல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ பகல்ல வெளிச்சம் ரோட்ல எங்க இருந்து வருது? சூரியன் இடத்துல இருந்து வருகிறது. சரிங்களா? ரைட்டு. என் தாகத்தை தீர்க்க கடவுளுக்கு தண்ணி தேவை, எனக்கு வெளிச்சம் கொடுக்க கடவுளுக்கு என்ன தேவை? சூரிய வெளிச்சம் தேவை. என் பசியை தீர்க்க 3 இட்லி கடவுளுக்கே தேவை. இல்ல ஜாமணி இல்லைங்க, நானா சாப்பிடறது இல்லைங்க, 3 வேலை ஜாமணியா போடுறவங்க யார் இருக்கீங்களா? 1, 2 அப்படிலாம் கிடையாது. கத்துறாவது குத்துறாது, முதல் இட்லியை கொடுமா, பசிக்குது. அப்ப உன் பசியை தீர்ப்பதற்கு இறைவனுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்க? ஆகாரம் தேவைப்படுது, சோறு தேவைப்படுது. உன் தாகத்தை தீர்க்க இறைவனுக்கு என்ன தேவைப்படுது? இப்ப நல்லா கவனிச்சு. அப்படி பரலோகத்துல அல்ல. ஓகே, அது இருக்கட்டும். இப்ப தேவனால அது இல்லாம செய்ய முடியும். இப்ப ஒரு குழியில உள்ள குழந்தைய இறைவன் காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா? காப்பாத்துவாரு. எப்படி காப்பாத்துவாரு? அப்புறம் ஆக்சிடென்ட் நடக்குது. உதாரணத்துக்கு குழியில விழுந்த குழந்தை நடத்தேன், இப்ப 11 அடுக்கு மாடி விழுந்து எத்தனையோ பேர் சத்தான், ஏன் ஆண்டவர் போய் காப்பாத்துறது? சரி, கவனிங்க. சூழ்நிலை மூலமாக தான் இறைவன் இப்பொழுது அடிபட்டுக் கொண்டிருக்கிறார். இதை நாம வச்சுக்கொள்ளும். சூழ்நிலை மூலமாக என்ன செய்யறாரு? தேவன் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? பாரதியார் செத்ததுக்கு காரணம் அந்த பாகன் சொன்னான், யானைக்கு மதம் பிடிச்சிருச்சியா பாரதியாரே போகாத அப்படின்னாரு. பாரதியார் சொன்னாரு, இல்ல இல்ல நான் கும்பிடுற சாமி என்ன காப்பாத்துன்னு சொன்னார். அவர் சொன்னாரு, நீ கண்ணுக்கு கேட்டியா, அந்த சாமி தான் இப்ப என் மூலியமா பேசுது, ஓடி போயிடு அப்படின்னாரு. இவன் அதை கேட்காம பாரதியார் போனதுனாலதான் மதம் பிடிச்ச யானை கேளுதான் பாரதியாருடைய செத்தார் இல்லையா? அது சரித்திரம், இது கதையல்ல. பாரதி இன்னைக்கு இன்டர்நெட்ல போய் பாரதியார் தட்டினீங்கன்னா அவன் எப்படி செத்தாங்கிற சரித்திரம் வந்துடும். அவன் பிறப்பு விறப்பு இறப்பு விக்கிபீடியல் தட்டினாவே போதும், வந்துடும். ஆனா யானைக்கேள் தான் செத்தார் என்றால் கடவுள் பேசினார். அப்ப கடவுள் சூழ்நிலை மூலமாக இடைப்படுகிறார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுபோல இப்ப எந்த எந்த ஆண்டவருக்கே மழை பெய்யறதுக்கு ஒரு காத்து தேவை, ஒரு புயல் தேவை, ஒரு வெயில் தேவை, புரியுதா? அதை தேக்கிறதுக்கு ஒரு மலை, ஒரு மலை தேவை, அதை குளிர் வைக்கிறதுக்கு ஒண்ணு தேவை, அப்புறமே தான் இதெல்லாம் இறைவனுடைய சிஸ்டம். தமிழ்ல சரியான வார்த்தை என்ன சொல்லலாம் ஜெயதி? சிஸ்டத்துக்கு அமைப்பா, அமைப்பு முறை, அதை விட சரியான வார்த்தை எனக்கு தேவை. முறை, முறைமை, சிஸ்டம். எந்த சிஸ்டத்துல, எந்த மெத்தடில், எந்த லாஜிக்ல அவர் கிரியேட் செய்கிறார், இறைவன் கிரியேட் செய்கிறார், அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய ராஜ்யமானது, தேவனுடைய தேவனுடைய ஆளுகையானது, தேவனுடைய முறைமையானது, தேவனுடைய சிஸ்டமானது. The system of God is, தேவன் எந்த ஒரு விதத்துல செயல்படுகிறார் அது ரொம்ப முக்கியம். தேவன் எந்த போன, நீ ஆங்கிலம் கேட்கலாம் தம்பி, நான் போய் எல்லா ஊர்ல என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், வீண் பந்தா வீண் பெருமை வீண் கெட்ட பேர். மலேசியால போய் என்ன கேட்கிறேன், ஐயா மலேசியா இயேசுவால் எல்லாம் முடியுமா? அவங்களுக்கு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல பாக்குறாங்க விசுவாசிங்க, என்ன இப்படி பேசுறான், அப்ப இந்தியாவுக்கு ஒரு இயேசு மலேசியா ஒரு இயேசா அப்படிங்கிறான். சும்மா சொல்லுங்க அப்படின்னு, மலேசியா இயேசுவால் எல்லாம் முடியுமா என்ன சொல்லுவாங்க அவங்க?
மூடிவாங்க. நான் ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ண போறேன், உங்க மலேசியா இயேசுவ வந்து அதை மூடி தர சொல்லுங்கன்றுவேன். சும்மா என் கையில பேனா இருக்கிறதுனால மலேசியா சோழ மூடி தர முடியுமா, இல்ல முசிறியா சோழ மூடி தர முடியுமா? ஏன் பாலாமணி பொண்ண தேவனால எல்லாம் முடியுமா? முடியாதா? வசனம் சொல்லுதா இல்லையா? இப்ப பேனாவை மூடி தர முடியுங்கிற இதான், இதை விளங்கிக்கோங்க. இதுதான் சிஸ்டம் ஆஃப் காட், இது சிஸ்டம் ஆஃப் காட். புரியுதுங்களா? உனக்கு வீடு கட்டுற, நீ தூக்கணாங்குருவிக்கு யாரு வீடு கட்டுறா? தூக்கணாங்குருவி வீடு கட்டிக்குது, அவ்வளவு ஞானத்தை தேவன் தந்துட்டார். நீ உட்காந்து செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருக்கிற. சரி கவனிங்க, எனக்கு அத்தனை ஏத்தனமா கத்துக் கொடுத்தாரு. என்னன்னா 24 மணி நேரம் நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஆதாமி அவள் எது உழைக்கணும்? திங்கினு, அதுக்கு 3 வேலை சோறு. வேற என்ன வேணும் உங்களுக்கு? நான் கேட்கிறேன் சொல்லுங்க. மனுஷன் போட்டு படாத பாடுத்து சாவுறீங்க. காசு 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 காசுன்னு வெறி பிடிச்சு பித்து பிடிச்சு போய் கொலை ஒண்ணு பண்ணல. காசுக்காக கொலை ஒண்ணு பண்ணல, அதையும் ஆரம்பிச்சிருவீங்க. கொலை பண்ண எவனாவது காசுன்னு அதையும் கொண்டு போய் கொலை பண்ணிட்டு வந்துருவீங்க. பணப்பித்து பிடிச்சி ஆசீர்வாதத்தை தேடி நீ போகக்கூடாதியா? உன்னை தேடி ஆசீர்வாதம் வரணும். உன் காலில் வந்து கொட்டுவாரு காச. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ சமாதானமா இருக்கணும், நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு கத்தர் விரும்புறாரு. நீ என்ஜாய் பண்ணணும். ஹலோ சொல்லுங்க. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும். யார் அனுபவிக்கிறதுக்கு? அதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க. பக்கத்துக்காரன் இல்ல. சொல்லுங்க. நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும், எல்லாவித நன்மைகளையும் எனக்கு யாருக்கு? எனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 வேளை சாப்பிட்றதுக்கு சோறு, நல்ல குடும்பத்தை என்ஜாய் பண்ணுங்க, உங்க வைஃபோட சந்தோஷமா இருங்க. பேய் என்ன செய்யறான்? வைஃபோட சண்டை போட்டுக்கிட்டு சில பொண்டாட்டி பிடிச்சா மாசத்துக்கு ஒருக்க தான் வாயிலேயே பேசுறது. எப்படி என்ன அது? அது அது பொண்டாட்டி கடைக்கு போன்னு சொன்னா என்ன வேணும்? இப்படி ஒரு வாழ்க்கை. கல்யாணம் பண்ணும்போது காதலுக்காக ஏங்கினதெல்லாம் எத்தனை நாள்? கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ஏங்க வேதனையை உண்டாக்குறீங்க அப்படின்னு 2-3 பேர் சொல்றீங்க. புரியுது? சரி கவனிங்க, ஒரு நல்ல செய்தி சொல்றேன், கேட்டுக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியாது சொல்றேன். நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு கேடு கெட்டு போனாலும் மறுபடியும் உங்களை நம்பர் 1 மாத்த தேவனால முடியும். பயப்படாதீங்க, கை தடுங்க. அவர் தான் ஆண்டவர், அவர்தான் ஆண்டவர். நீ எவ்வளவு கேவலமா போனாலும், கடலின் அடிமட்டத்துக்குள்ள போனாலும், நீ இழந்த மதிப்பை மறுபடியும் உனக்கு தருகிற இறைவன் ஒருவர் இருக்கிறார். அதெல்லாம் ஏற்கனவே விளக்கமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். சரி இருக்கட்டும், அதனால ஒண்ணு பயப்படவேனா, நீங்க தைரியமா இருங்க. எதை பத்தி பேசிருந்தேன் நான்? இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு மறுபடியும் வரேன். அப்ப தேவன் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, நீங்க இன்னைக்கு அந்த காரியத்தை கத்துக்கோங்க. அவர் என்ன சொல்றா? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யமானது. இப்ப பதில் வருது, இப்ப பதில் வருது பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்படி, தேவன் எப்படி செயல்படுகிறார்? தேவனுடைய ராஜ்யமானது சொல்லுங்க. ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து, வெயிட் பண்ணுங்க, யார் விதை விதைக்கணும்? அப்ப விதைக்கிற பிசினஸ் எங்கிட்ட இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, விதைக்கிற பிசினஸ் எங்கிட்ட கிடையாதுப்பா, என்னை விதைக்க சொல்லாதீங்க. உனக்கு விதைக்கிறதுக்கு ஞானம் கொடுத்துட்டேன், விதைக்கிறதுக்கான பொருளையும் கொடுத்துட்டேன், இனிமே விதைக்க வேண்டியது யாரு? கர்த்தர் கிடையாது. அதெல்லாம் சோத்து விஷயத்துல கரெக்டா செய்றீங்க. ஆண்டவர் அப்ப காலைல பிரியாணி செஞ்சு கொடுத்தாரு, ஆண்டவர் அப்ப கலைவன் கோழிக்கறி வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு அத்தனை பேர் வீட்டுல கோழிக்கறி, என்னை எப்படி தீங்குறீங்களா? உங்களை வகுத்து வலிக்காம என்ன செய்ய போகுது? எத்தனை பேர் வீட்டுல போய் கோழிக்கறி வாங்கி தீங்குறீங்க? ஆண்டவர் வாங்கி கொடுத்தாரு கோழிக்கறி. கோழிக்கறி வாங்கலாமா? அது எந்த கடையில் வாங்க? சுகுணா சிக்கன் வாங்கலாமா? சில பேர் பிளான், சுகுணா சிக்கன் வேணா வாங்கி சாப்பிட நல்லா இருக்கும். சாதாரண சிக்கனை சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் சுகுணா சிக்கன் சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். கவனிப்போம், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. சாப்பாட்டு விஷயத்துல தேவனுடைய சிஸ்டத்தை கரெக்டா ஆபரேட் பண்றீங்க. தோட்டத்து விஷயத்துல ஆண்டோட சிஸ்டத்தை எப்படி கரெக்டா ஆபரேட் பண்றீங்க? விதைச்சாத்தான் விளையுதியா? விதைச்சாத்தா கம்பு வேணா கம்பு போட்டுக்கிறேன், கோது வேணா கோது போட்டுக்கிறேன், வாழை வேணா வாழை போட்டுக்கிறேன், பருத்தி வேணா பருத்தி போட்டுக்கிறேன்,
ஏதோ ஒன்று போட்டுக்கிற எதாவது செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இதுல எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஆனால் ஆவிக்குரிய வட்டாரத்தில் இதை நீங்கள் தவற விடுகிறீர்கள். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நீங்க இதை நீங்க மிஸ் பண்றீங்க. இப்ப ஆண்டர் என்ன சொல்றாருங்கிறது அப்ப நான் சொல்ல வரும்போது புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன சொல்றாருன்னா, நான் கம்ப விதைக்காம கம்பு வராது. சொல்லுங்க, நெல்ல விதைக்காம பாஸ்டர் புரிஞ்சுக்கிச்சு. குதிரைக்கு குருடன்னா இனிமே தெலுங்கு கத்திர வேண்டாம். அப்ப யானைக்கு என்னவா தான் இருக்கும், எரம் தான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். ஒருத்தன் தெலுங்கு கத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் வார்த்தை குதிரை, சரி தெலுங்குல என்ன குருடம் தானா, இவ்வளவு ஈஸியா எனக்கு இப்படி தெரியாம போச்சு. இனிமே நான் தெலுங்கு கத்துவாரில்ல, ஏன் அதான் சொல்லி கொடுத்துட்டேப்பா. என்னப்பா சொல்லி கொடுத்தேன், அதான் குதிரைக்கு போடுறோம், யானைக்கு ஏறோம், பூனைக்கு போடுறோம் தானா. ஏ அவசரப்படாதரா, ஏண்டான் கூத்து கத்துறீங்க. சரி அது போல நம்ம பாணிக்கு வருவோம். கம்ப விதைக்காம கம்ப இருக்க முடியாது. சொல்லுங்க, கம்ப விதைச்சு கம்ப எடுத்துக்கோங்க, நெல்ல விதைச்சா நெல் எடுத்துக்கலாம். இது புரியுதா? இப்ப பாருங்க, த சிஸ்டம் ஆஃப் காட் இஸ் தேவனுடைய ராஜ்யமானது. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை, நான் விதைக்கிற பிசினஸ் என்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் மறுபடியும் வரேன். இப்ப வந்து ஆண்டர்கிட்ட வந்து எனக்கு இங்க ஒரு ஒரு 200 சதுரடி நிலம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 3 தென்னை மரமும் 3 மாமரமும் வேணும். நான் ஜெபம் பண்றேன், என்னைக்கு தென்னை மரம் வரும்? ஜெபம் பண்ணா எப்பயும் வராது, கரெக்டா சொன்னீங்க, ரைட்டுங்களா? ஜெபம் பண்ணா வராது. அப்ப என்ன செஞ்சா போதுன்னா, அப்ப தேவன் என்ன செய்வார்னா, அடுத்த நாள் காலையில எங்க தென்னை கண்ணு வாங்குறீங்களா, மாங்கன்னு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு நர்சரிக்காக அவன் வீட்டு வழியா வருவான். இவ்வளவுதான் உன் ஜெபம் பண்ணும், சரியா? நீ என்ன செய்யணும் புத்தகத்தனமா கத்தாவே, நேத்தான் ஜெபம் பண்ண, ஏன் குடியா 50 ரூபாயா 10 ரூபா தெரியா அரைஞ்சனா, சரி சரி 5 ரூபா குடியா, சரி சரி 20 ரூபா குடியா அப்படின்னு என்ன மாதிரி பேரம் பேசி என்ன செய்யணும்? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஆண்டவரால மரத்தை தர முடியாது. ஆண்டவர் மரம் தர பிசினஸ் பண்ணல, அவர் நர்சரி வேலை பண்ணிட்டு இருக்கல. நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? உனக்கு என்ன செய்யறாருன்னா, விதைய உன் கையில தருகிறார், செடியை உன் கையில தருகிறார். நீ என்ன செய்யணும், அது வாங்கறதுக்கு காசையும் உன் கையில தர. நீ என்ன செய்யணும், நீ ஜெபிச்ச இல்லையா, எந்த கடவை நல்ல நல்ல நேர்த்தியான மாம்பழம், எந்த மாம்பழம் மரம் வைக்கலாம், நீளமா கல்லாமணியா என்ன வைக்கலாம், பங்கனப்பள்ளியா, இதெல்லாம் நீ செலக்ட் பண்ணி உன் தோட்டத்துல கொண்டு போய் நட்டு வைக்க வேண்டியது உன்னுடைய வேலை, காத்திருக்க வேண்டியது உன்னுடைய வேலை. இந்த மரத்தை கொண்டு வந்து வைக்கிற வேலை என் வேலை கிடையாது. நான் மர வியாபாரி இல்ல, நான் மாம்பழ வியாபாரி இல்ல, நான் நெல் வியாபாரி அல்ல. ஆண்டவர் வந்து வியாபாரி ஆக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை. இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நான் சொல்றது அப்படியே புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. இதை சொல்றதுதான் இப்ப இவ்வளவு கண்கட்டுறேன், புரிஞ்சுக்கலாமா? இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னால சுகத்தை தர முடியாது, என்னால பணத்தை தர முடியாது, என்னால வெற்றியை தர முடியாது, அந்த பிசினஸ் எங்கிட்ட கிடையாது. ஆனா நான் ஒண்ணு தரப்போறேன். என்ன தரப்போறேன் அப்படின்னு சொன்னா, என்ன தரப்போறேன் அப்படின்னா, வசனத்தை வாசிங்க, மார்க் 4 26-27 வாசிட்டு வாசிங்க. ஒன்னும் புரியலையாண்டவரே, ஹெலிகாப்டர் உதாரணம் சொன்னா பட்டிக்காட்டு புரியாது. அதனால தேவன் கொடுக்கிற உதாரணம் உலகம் எங்கும் இருக்கக்கூடிய விவசாயம். இப்ப வாசிங்க 14-15. இங்க வந்து விதை விதன்னாரு, முளைக்குதுன்னாரு, எல்லாம் ரைட்டு. இப்ப விதைன்னா என்னன்னு சொல்றாரு அதே அதிகாரத்துல. சொல்லுங்க, விதைன்னா என்னங்க சொல்லுங்க? விதை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்ப விதை அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. அடுத்த வார்த்தை வாசிங்க, வசனத்தை கேட்ட உடனே. எல்லாரும் சொல்லுங்க, இது நான் வரேன், இது இந்த நான் மறந்த 45. வசனத்தை கேட்ட உடனே நல்ல புத்திசாலி என்ன கேட்கணும்னா, ஒரு டன் விதை இருந்தாலும் அதான புரோஜனம் அவனுக்கு, விதை நெல் இருந்தாலும் புரோஜனம் கிடையாது. சூப்பு நான் மாங்கிட்ட ஒரு 1000 மாங்கிட்டு இருக்குது, மணி ஒன்று தரேன், என்ன புரோஜனம்? மாங்கட்டு தூக்கி உள்ளுக்குள்ள போட்டதானே முளைக்கும்,
மாங்கொட்டையினால உனக்கு பிரயோஜனம் கிடையாது, மாங்கொட்டையை பயன்படுத்தினாலும் உனக்கு பிரயோஜனம் ரைட்டா. அது போல ஒரு இந்த பைபிள் முழுக்க உன் கையில் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஹலோ, அப்ப விதைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த விதைக்கு உயிர் தரக்கூடிய இன்னொரு பொருளை கத்திர வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த விதைக்குள்ள இருக்கிற உசுர வெளியே கொண்டு வரதுக்கு இந்த மண்ணுக்கு தேவன் ஒரு வல்லமை தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். புரியுதா புரியலையா? அப்ப 50 ஆம்பளைங்க தானா 10 வருஷம் கழிச்சு போனா எத்தனை பேர் இருப்பாங்க? 50 ஆம்பளை தான் உசுரோட தான் இருப்போம். 25 ஆம்பளை 25 பொம்பளை விட்டாதான் தெரியும் என்ன நடக்குன்னு. உங்களுக்கு புரியதுக்காக சொல்ல வரேன், இணைவருத்தி உண்டாகிறதுக்காக சொல்ல வரேன். அப்ப விதை மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, நிலம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல, விதையும் நிலையும் நிலமும் மேட்சானாதான் உனக்கு பிரயோஜனம். ஒண்ணு இதுதான், இதுதான் சொல்ல வர. இப்ப விதை என்னன்னு சொல்லிட்டாரு. விதை என்னது? வசனம். இப்ப நிலை எங்கன்னு கேட்கணும் புத்திசாலி. விதை இருக்குது ஆண்டவரு எனக்கு நிலத்தை காட்டு அப்படின்னா கத்திர சொல்லி கொடுத்துறாரு. இருதயத்திலே விதைக்கப்பட்ட விதை வசனம். இப்ப நிலை எங்க வந்துருச்சீங்க? இருதயம். இப்ப எங்க வச்சுங்க? நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய மைண்ட், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இருதயம் தான் எண்ணங்களுடைய தொகுப்பு, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் தாட்ஸ். அதுதான் வந்து ஹார்ட் அப்படின்னு நம்ம இவங்க சொல்றாங்க. நம்ம பைபிள் நம்ம புரியறதுக்காக தேவன் சொன்னாரு. உண்மையிலே ஹார்ட்ங்கிறது அது அல்ல, நமக்கு புரியறதுக்காக தேவன் அப்படி சொன்னார். ஓகே இருக்கட்டும். அப்ப இந்த விதை தான் வசனம். இந்த விதை தான் என்னங்க? இப்ப நல்லா கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வெற்றியை கொடுக்கிற பிசினஸ்ல நான் இல்ல, சுகத்தை கொடுக்கிற பிசினஸ்ல நான் இல்ல, எங்கிட்ட சுகத்தை கொடுன்னு கேட்டு டைப் பண்ணிட்டு இருக்காத. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, எப்படி கம்பு வேணும்னா கம்ப விதைக்கணும்னு அறிவு உங்களுக்கு இருக்குதோ, நெல்லு வேணும்னா நெல்ல விதைக்கணுங்கிற அறிவு உனக்கு இருக்குதோ, அதே போல கவனிக்கிறீங்களா, சுகம் வேணும்னா சுகத்தின் வசனத்தை நீங்கள் விதைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சுகத்தை விதைத்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், வெற்றியை விதைத்து வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசீர்வாதத்தை விதைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் வார வாரம் வருமா என்ன சொல்றேன் நானு, நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் பல்லாண்டு வாழ்வேன், கோதுமையானது ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல நானும் நல்ல முதுகு வயதிலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவேன், நீடித்த நாட்களால் என்னை கர்த்தர் திருப்திப்படுத்துவார், என் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார், அவரின் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்து என் வியாதி என்னிருந்து விலக்கி என் மலட்டுத்தனத்தை நீக்கி என் ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துவார், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு 7 தலைமுறையில் நான் சொத்தை கர்த்தர் எனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து திங்க அளவுக்கு கர்த்தனுக்கு சொத்தத்தை சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவங்களை எல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் எல்லாம் நினைச்சுக்கோங்க. இப்ப ஆண்டர் சொல்றாரு, நீ விதைச்சு அறுத்துக்கோ. ஹலோ ஹலோ, மிஸ் பண்ணிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சுகத்தை கேடி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, மாமாத்தை கேடி டைத்தை வேஸ்ட் பண்ணாத. நான் மர வியாபாரி கிடையாது, நான் விதை வியாபாரி. நான் விதையை தரேன், அதனாலதான் வார வாரம் நான் உங்களுக்கு இந்த விதையை கொடுத்துட்டு இருக்கிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இதுல இருக்க புத்திசாலிங்க என்ன செய்யணும், இந்த வசனத்தை எல்லாம் கலக்கிட்டு இங்கேயே உதறி பிணைஞ்சிடணும், போயிடணும். நீங்க பிழைக்கிறதுக்காக நான் போன வாரம் சொன்னேன், மனுஷன் 40 நாள் மட்டும் பிழைத்து விட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிள்ளைக்கு எப்படி பணம் கொடுத்து பிழைக்க வச்சுக்கிறியோ, விவசாயிக்கு விதையை கொடுத்து அவன் எப்படி பிழைச்சுக்கிறானோ, அது போல நீயும் நானும் பிழைப்பதற்காகவே தேவன் வசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் கொடுக்கிற இந்த வார்த்தையை யார் ஒருவன் தங்களுடைய இருதயங்களில் வைத்துக் கொள்கிறீர்களோ, அதன்படி செயல்படுகிறீர்களோ, அவர்கள் வெற்றி பெற முடியும். புரியுதுங்களா? எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு, நான் வாழ்வேன், என் காலில் முள்ளு கூட குத்தாதுன்னு கத்த சொல்லியிருக்கிறாரு. என் காலில் முள்ளே குத்தாதுன்னா எனக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆகும்? வாத என் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்காரு, அது எப்படி என்னை அணுகும்? உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது ஒன்றும் உன்னை அணுகாது, ஆபத்து உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு. இந்த உனக்குங்கிறதாங்க முக்கியம். சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்றாருன்னா, அவன் ஜாவட்டும் இவன் ஜாவட்டும், அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகட்டும், இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகட்டும், சார் உனக்கு நடக்காதுங்கிறார். ஆமே சொல்லுங்க. உனக்கு நடக்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வசனத்தை நீங்கள் விதைத்து வைத்தால்தான், அதான் சொன்னேன், 2016 நான் பிரசங்கம் பண்ண மாட்டான்டவரே, 2015 எனக்கு ரிசல்ட் வேணும். என்ன ரிசல்ட்னா, நிச்சயமா அந்த சபையில சொல்ல போறீங்க, எல்லா சபையும் சொல்ல போறீங்க, நான் தும்மி ரொம்ப நாள் ஆச்சு, இருமி ரொம்ப நாள் ஆச்சு, நான் காய்ச்சல்ல பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் அழுது ரொம்ப நாள் ஆச்சு, நான் கவலைப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் பயப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க தோத்து ரொம்ப நாள் ஆக போகுது, அதுல இருந்து கத்திரங்களை வேறுபடுத்திக்கிட்டே போறாரு. வெற்றியை நோக்கி நாம் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப ஒரு விஷயம் சொல்ல போறேன். பிரசங்கில 10:1 சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாம். 10:1 வாசிங்க. ஆமா, இந்த
மார்க் நாலு முக்கியம் அதுல ஒண்ணு சொல்லணும், நாங்க மறுபடி வரேன். வாசிங்க 10:1 வாசிங்க. உன் ஆகாரத்தை அல்லது உன் விதைகளை நிலத்தின் மீது போடுங்கிறார். தமிழ் அப்படி மொழியாக்க இருக்கிறது, ஆனா அர்த்தம் அதுதான். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுன்னா உன் நெல்லை கொண்டு போய் உழுது நிலத்துல போடு அப்படின்னு அர்த்தம். உன் ஆகாரத்தை தண்ணீர்ல போடு. வாசிங்க. அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார். அநேக நாட்களுக்கு பின்புனா 15 வருஷம் வச்சுக்காதீங்க. நீ விதைக்கிற விதைக்கு என்ன காலம் இருக்குதோ, புரியுதுங்களா, பலனை காண்பாய். எல்லாம் சொல்லுங்க, பலனை காண்பாய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற வார்த்தையினுடைய பலனை காணாமல் நீங்கள் போக மாட்டீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். பலன் வந்தா வரும், வராட்டி போகணும் தேவன் சொல்லல, பலனை காண்பாய். சொல்லுங்க, பலனை காண்பேன். இதுவே ஒரு விதை தான். சொல்லுங்க, நான் பலனை காண்பேன், நான் பலனை காண்பேன், சுகத்தை காண்பேன், விடுதலையை காண்பேன், உயர்வை பார்ப்பேன். இப்ப கவனி. அப்ப ஆண்டர் என்ன சொன்னாரு, ஏன் இந்த அநேக நாட்களுக்கு பின்பு சில, அது ஒரு பீரியட் வச்சிருக்க, நெல்லுக்கு, கம்புக்கு, கோதுமைக்கு, கொத்தமல்லிக்கு, இல்லைங்களா, கொத்தமல்லி போய் தூவுறீங்க, அது வரத்து வேணா வருது, 5 நாள்ல முளை விட்டு அதை வந்துருது, ஆனா சாப்பிட முடியாதாமே, பறிக்க முடியாதாமே. கொத்தமல்லி நாள் எவ்வளவு, 5 நாள் பிச்சிடலாமா, 60 நாள் தெரிஞ்சா கரெக்டா பிரச்சனை தெரியட்டும், கம்மன் இருந்தா பரவாயில்ல, ஏதோ 60 நாள் 90 நாள், அதை விட ஈஸியா வர்றது வேற இருக்கா, வேற பயிர் இருக்கா, ரொம்ப சீக்கிரம் வேணும் கீரை, அது எத்தனை நாள், 1 மாசம், அதை விட சீக்கிரமா 5 நாள்ல வரக்கு ஒரு கீரை இருக்கு, அதுக்கு சீக்கிரமா 1 வாரம் தான் கதை என்ன சொல்லுங்க பாவம், பயிரா முள்ளங்க வருமா, எத்தனை நாள்மா காய் பிச்சிடலாம், 5 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்க, எனக்கு முள்ளங்கியே வரணும், இலெல்லாம் தேவையில்லை, எனக்கு முள்ளங்கி வரணும், இலெல்லாம் தேவையில்லை. அப்புறம் சொல்லுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், 5 நாளைக்கு முன்னாடி தான் வருமா, இன்னைக்கு நெட்டு வச்சா 7 நாள் பாத்திரலாம் யூஸ் பண்ணலாம், மினிமம் 5 நாள் வந்துட்டீங்க, எதுக்கு, அதுக்குள்ள 30 நாள், கொத்தமல்லி தான் 30 நாள், கீரை 5 நாள் வருமா, கீரை 5 நாள் வச்சுக்கலாமா, சரி வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு உப்பு ஒரு ரகசியம் சொல்லிட்டு போறேன், இன்னைக்கு சொல்கிறதெல்லாம் ரகசியம் தான், ரகசியத்தை கேட்ச் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. கத்திரிக்கு இப்ப மார்க் 4 வந்துருங்க. இப்ப கவனிங்க, ஆகாரத்து தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு, குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்படின்னா, இப்ப நம்ம இத்தனை நாள் எங்க தோத்தோம்னு சொல்லிட போறோம், இனிமே நீங்க யாரும் தோக்கூடாது, இனிமே நீங்க யாருமே தோக்கூடாது, நான் சொல்லி கொடுத்துறேன். நான் ஒன்னு சொல்றேன், நேத்து விதைச்சு இன்னைக்கு முள்ளுங்கி வந்துருச்சான்னு நீ நோண்டி பார்க்கலாமா, ஒரு புரியத்துக்காக சொல்ல வரேன், இல்லங்க நீங்க விஷயத்துக்கு வாங்க. அப்ப நேத்து விதைச்சு இன்னைக்கு முள்ளங்கி வரலன்னா பிசாசு என்ன சொன்னா, என்ன சொல்றான் அப்படின்னா, பாத்தியா விதைச்ச வரல பாத்தியாங்கிறான், நீ என்ன செய்ய கூமுட்ட மாதிரி, ஆமா அந்த ஆள் சும்மா சும்மா பிரசங்க பண்ண சொல்லு சொல்லுன்னா நானும் சொல்லிட்டேன், ஒண்ணு கூட வரல, இப்ப பாத்தியா பொய்யின்னு தெரியுதா, அது சும்மா அப்படித்தான் கத்துவான், அவனுக்கு வேலையே அதுதான், 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், அதுக்காக அவன் வாய்க்கு வந்தது எல்லாம் என்ன செய்வோம், அரசியல் வாரி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான், ஆண்டவன் கூட அப்படி பேசிருக்க மாட்டான், இவன் டேட் பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறான்டா அவன, நீ எது சொன்னாலும் நடக்கவே நடக்காது, அது எப்படி எனக்கு கத்து கொடுத்தாரு கேளுங்க, அதையும் சொல்றேன். மார்க் 4 15 எப்படி வாசிங்க, வாசிங்க 14 வாசிட்டு வாசிங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து, ஒரு விசுவாசி 3 வாரம் வரல, நேற்று தாமஸ் போய் சத்தம் போட்டேன், ஏன் 3 வாரம் வரல விசிட் பண்ணாம இருக்கிற பிசாசு பாரு எப்படி விசிட் பண்றான், யாராவது சத்தியத்தை கேட்டால புரியும், வசனத்தை கேட்டவுடனே பிசாசு வந்து சொல்லுங்க, டூத்துல என்ன அழகா இருக்கிறான் ஐயா, டூத்தி கான்சியஸ்னா அவன்றே போய் கத்துக்கணும், வசனத்தை கேட்டு அடுத்த நாள் இல்லையா, சரி யாரா சொல்லுங்க, ஏன் உடனே வரும், கரெக்டா சொல்லுங்க ரீசன், லிட்டரலா முதல்ல சொல்லுங்க, அப்புறம் ஸ்பிரிச்சுவலா வாங்க. வாங்க என்னங்க, முதல் எழுத்துக்குரிய பெறாரு அர்த்தம் சொல்லணும், எழுத்துக்குரிய பெறவன் விதையை விதைக்கிறானா, அந்த விதையை தூக்கிட்டு போயறானா, நிலத்துல இல்லாதபடிக்கு தூக்கிட்டு போயறானா,
சரி நான் சொல்லட்டுமா, நீங்க சொன்னதை நான் சொல்ல போறேன். அப்படி என்னன்னா, பிசாசுக்கு தெரியும் இந்த விதை மண்ணுக்குள்ள போயிடுச்சுன்னா மண்ணு தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும், லேட் பண்ணவே கூடாதுங்கிறதுனால உடனே இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போன உடனே உன் இருதயத்துக்கு ஒரு மகாபெரிய வல்லமையை தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. நீ உலகம் சீக்கிரத்துல கத்துக்கும், உன் இருதயத்தை தேவன் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த மண்ணை, இந்த மண் எப்படி வேலை செய்கிறதோ அது போல உனக்கு நல்ல பொக்கிஷமாக ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவன் இருதயத்தை தந்திருக்கிறார், நல்ல எண்ணங்களை தந்திருக்கிறார். இந்த எண்ணங்களை கொண்டு போய் விதைத்து அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற சிஸ்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். இப்ப பிசாஸ் என்ன செய்யறான், நல்ல எண்ணம் உள்ளுக்குள்ள போன உடனே உடனே அவன் என்ன செய்யறான், அது இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இப்ப கவனிக்கணும், இப்ப ஒரு கேள்வி, எப்படி எடுத்து போடுகிறான், எப்படி நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லணும் எப்படி எடுத்து போடுகிறான் அப்படின்னு சொன்னா, எனக்கு போன வாரத்துக்கு முந்தின வர சொன்னேன், நான் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன், என்னங்க அடுத்த நாள் எங்க அக்கா ஆஸ்பத்திரிக்கு போயிடுச்சு. இப்ப எங்க அக்காவுக்கு என் மூஞ்சியை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கேவலமா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு விசுவாசம் இல்ல போல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவங்கதான் கோமாளின்னு நினைச்சுக்கிட்டாங்க, பிசாசு இவங்களை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கிறேன். இப்பவும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, நல்ல காரியத்தை செய்ய பிசாசு விடமாட்டான், கெட்ட காரியத்தை செய்ய தெய்வம் விடமாட்டார். நல்ல கத்திரிக்காய மார்க்கெட்டுக்கு போக பிசாசு விடமாட்டான், சொத்த கத்திரிக்காய மார்க்கெட்டுக்கு போக ஆண்டர் விடமாட்டார். அப்ப நீ நல்ல கத்திரிக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால உனக்குள்ள விசுவாசம் வார்த்தை உள்ளுக்குள்ள போயிடுச்சு, மத்தவன் எந்த இருதயத்துக்குள்ளயும் வார்த்தை போகலன்னு தெரிஞ்சதுனால அதன் தூக்கத்துக்கு தூக்கிற அவன் கவனி. இந்த ஒரு விஷயம் என்னன்னா, தூக்கிற மாதிரி பாவலா பண்றான், அவனால தூக்க முடியாது. எப்ப தூக்க முடியாது, வசனம் இருக்கு நான் சொல்லிடுறேன். ஒரு வசனத்தை ஒருவன் உணர்ந்து விடுவானே ஆனால் எந்த கொம்பனாலையும் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியாதான், தூக்க முடியாதுன்னு வசனம் சொல்ல. நீ உணர தவறும் பட்சத்திலேதான் இது என்ன வசனம் அப்படின்னு அப்படி இருக்கும்போதுதான் அந்த வசனத்தை நான் தூக்குறான். ஓ இந்த வசம் இப்படியா, என் காலில் முள்ளு குத்தாதான் அப்புன்னு குசி வந்து உன் ரத்தத்துல அந்த வார்த்தை ஏத்துட்டான்னா அந்த வார்த்தையை எந்த கொம்பனாலையும் பிடிக்க முடியாது. இப்ப நல்லா கவனிக்கணும், இப்ப வசனத்தை எப்படி எடுக்கிறான் அப்படின்னா, முதலாவது விசுவாசம் கடந்து எடுப்பான் நம்பர் ஒன். அப்ப உனக்கு அடுத்த நாளே நீ ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். 2016 நான் ஏன் டைம் கொடுத்தனா, இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிற வார்த்தைகளுக்கு நேர்மாறாய் நடக்கட்டும், நேர்மாறாய் நடக்கட்டும், நடக்க விடக்கூடாது, பயப்படாதீங்க, நடக்காது. நடந்தால் ஒரு வார்த்தை நடந்தால் நடக்கட்டும். இப்ப என்ன சொல்றேன், அவன் விசுவாசத்தை அவன் எப்படி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, நீ என்ன சொன்னியோ அதுக்கு ஆப்போசிட்ல அவன் வேலை செய்யறான். புரியுதா பாரு, புரியுதா, நீ எதை விதைச்சையோ அதைத்தான் எடுக்கிறான். நீ என்ன விதைச்ச, நான் உதாரணத்துக்காக நான் சாகர வரைக்கும் ஆஸ்பத்திரியில போக மாட்டேன் அப்படின்னு நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னோம், ஒவ்வொரு வாரமும் சொல்றோம், நிச்சயம் சொல்லுங்க. ஆகாரத்தை தனி நிமிடம் போட்டு வைங்க, 2016லயே 2015லயே அதன் பலனை காண்போம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப நாள் இல்ல, 2015லயே ஒரு மகிமையான ஆண்டாக இருக்க போகுது. நான் சொல்றேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், செஞ்சுட்டேன், இப்பயே எவ்வளவோ மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. 2015ல ஒரு மாபெரும் மகிமையை நான் காண போகிறேன், நீங்களும் காண போறீங்க. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்க அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இப்ப ஒண்ணும் தெரியல, என்ன முள்ளங்கி முள்ளங்கினாரு ஒரு கங்கையும் காணமே அப்படின்னு பாக்காத, அது உள்ளுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க, வசனம் உள்ளுக்குள்ள வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது ஒரு நாள் பலன் தரும், அந்த பலனை நான் காண்பேன். இப்ப எப்படி இருக்கிறான், நல்லா புரிஞ்சுமா, எப்படி இருக்கிறான், நீ என்ன நினைச்சியோ அதுக்கு ஆப்போசிட்ல அவன் ஒரு வேலை செய்யறான், அப்படி செய்யும் பொழுது நீ விசுவாசம் கலக்கிற. புரியுதா புரியல, இப்ப பாருங்க அந்த பிரசங்கி பத்தல, நானே சொல்றேன், எல்லாம் சொல்றேன், விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்ப நான் சொல்றேன் புரியுதா பாருங்க, விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கும் இடையில சில காலம் இருக்குதுன்னு சொன்னேன். விதைக்கிறதுக்கும் நம்ம ஏன் அறுக்காம போயிடுறோம்னா, விதைச்ச உடனே நம்ம எதிர்பார்க்கறதுனால ஆவிக்குரிய பிரகாரமா நமக்கு கிடைக்கல. ஆனால் தேவன் என்ன சொன்னாரு, மகனே அப்படி அல்லப்பா, நீ விதைச்சது பொய்யல்ல, நீ விதைச்சது பொய்யல்ல, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் நீ விதைக்கப்பட்ட விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
அப்ப நீ விதைச்சிட்டு அறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. விதைக்கிறதுக்கும் அறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? டைம் கொடு. இப்ப இந்த விதைச்சிட்டு அறுக்கிறதுக்குள்ள எதிர்மறையான சூழ்நிலைகள் வருமையானால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன் அங்கதான் பிசாசு விழுகறிக்க பண்றான். எதிர்மறையான காரியங்கள் நடந்த உடனே உன் விசுவாசத்தை அவன் எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். நீ சொல்லு, நல்ல கவனிங்க. இப்ப இத்தனை பேருக்கு காய்ச்சல் வரல, எங்க அக்கா காய்ச்சல் வந்துச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போறேன். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, அக்கா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பரவாயில்ல இத்தனை வார்த்தை யாரு கேட்டாங்களோ கேட்கலையோ நான் கேட்டிருக்கிறேன், அதனால என் விசுவாச குடும்பத்துக்கு யார் வந்துட்டான்? விசுவாசம் வந்துட்டான். இதுலயே அவன் தோத்தாங்கொல்லின்னு தெரிஞ்சிருச்சு, அவன் தொட நடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, எங்கிட்ட விஷயம் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அதான் அவன் காமிச்சு கொடுத்துட்டான். சொல்றது புரியுதா? அவன் பயப்படவும் தான் வந்தான். புரியல? அது விளையாதுன்னு தெரிஞ்சதுன்னா முள்ளுல ஒன்று விதைய காக்கா தூக்காதான். அந்த சொல்றாரு, வழியில ஒன்று விலைய காக்கா தூக்குமா, நல்ல நேரத்தில் ஒன்று விலையை காக்கா தூக்குங்கிறார். சொல்றது புரியுதுங்களா? நல்ல நேரத்துல ஒன்று விலைய கூட காக்கா தூக்காதான். அதையும் சாரி சார் மாற்றி சொல்றேன். ஏன்னா அது உழுது பண்படுத்துறதுனால விதை போட்டோன்னு என்ன செய்யுமா, காக்கா தூக்காதபடி உள்ள போயிடுமா. அதுதான் உணர்வுகிற விஷம். வழியில வரப்புல உழுந்த விதையை காக்கா தூக்குமா, அதனால உங்க விலையெல்லாம் தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எத்தனை பேத்துக்குள்ள போச்சோ தெரியாது. ஆனால் நல்ல நிலத்துல போய் விழுந்த உடனே உட்டாம் விலை உள்ள போயிடுங்கிறதுனால அவன் உடனே வந்தவன் தூக்குதான். புரியுதா புரியலையா? நல்ல நிலத்துல விழுந்த விதைய புரிய நிலத்தை உழுது வச்சிருக்கிறீங்கம்மா, நீங்க விதைய தூணவுடனே சயின் என்ன செய்யுது, போக போகுதா? போகுது இல்லைங்களா? அப்படி உள்ள போயிடும். அதனால அவன் என்ன செய்யறான், போட்டு முடிச்ச கையோட அடுத்த செகண்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடனே என்ன அர்த்தம் சொல்லியிருக்கிறேன், பத்து 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 புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு அப்படின்னா உடனே என்ன அர்த்தம், பத்து புள்ளி ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு அதே டைத்துல அவன் தூக்குறான். அது விழுகிற நேரத்துல அவன் தூக்குறான் அப்படின்னு சொல்லி விழவிடாம தூக்குறான். அப்ப என்ன செய்யறேன்னா, உங்களுக்கு எதிர்மறையான ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, புரியுதுங்களா, ஒன்ன சுதாரிச்சுக்கோங்க. நான் விதைச்சிருக்கிறேன், நான் விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையில இருக்கிறேன். சொல்லுங்க, நான் விதைப்புக்கும் அறுப்புக்கும் இடையில இருக்கிறேன். விதைப்பதே அறுக்காமல் போக மாட்டேன். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப என்ன சொல்ல வரதுன்னா, இப்ப எதிர்மறையான சூழ்நிலை வந்த உடனே நீங்க ஒண்ணு முடிவு பண்ணிச்சுக்கோங்க, நீங்க நல்ல நிலம் என்பதை பிசாசு தெரிந்து கொண்டான். புரியுதுங்களா? அதனால உன் விசுவாசத்தை மாற்றுவதற்காக அவன் அந்த பரீட்சையை அவன் உங்கள் மத்தியில கொண்டு வருகிறான். நீங்க என்ன செய்யணும், இனிமே என்ன செய்யணும், டே இத்தனை நாளா நீ ஏமாத்தி மொட்டை அடிச்சு கரும்பு செம்பள்ளி குத்துனது போதும், இப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டேன், நேற்று தான் நான் விதைச்சிட்டு இருக்கிறேன், நான் நாட்களிலே அறுக்க போகிறேன், இதை கண்டு நான் ஏமாற போவதில்லை, சூழ்நிலையை கண்டு நான் ஏமாற போவதில்லை, இப்போது இருக்கிற பிரச்சனையை கண்டு நான் ஏமாற போவதில்லை, நான் வாழாமல் மறிப்பதில்லை, நான் ஜெயிக்காமல் மறிப்பதில்லை, நான் சாதிக்காமல் என் ஜீவன் போவதில்லை. புரியுதா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாம கத்துக்கோங்க. புரியுதா? என்ன பிரசங்க என்ன வார்த்தையை நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த வார்த்தையை நீங்கள் அந்த வார்த்தையினுடைய பலனை நீங்கள் காண்பதற்கு இடையில சில குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. இந்த காலத்துல அதை ஆப்போசிட்ல கொண்டு வரான். மேகத்தை நோக்குகிறவன் விதைக்க மாட்டான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே உன் சூழ்நிலையை காமிச்சு உன்னை டைவர்ட் பண்ணி உன் பலனை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு அவன் வழி பார்க்கிறான். இப்ப நீங்க சுதாரிச்சுக்கோங்க, இல்லப்பா விதைக்க ஒரு காலம் உண்டு அறுக்க ஒரு காலம் உண்டு, நான் விதைத்ததை அறுத்துக் கொள்கிற நேரத்துக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறேன், என் இருதயத்தில் யாராலையும் பிடுங்க முடியாது, நிச்சயம் விளைச்சலை நான் பார்ப்பேன். இவ்வளவு நேரம் நாம் என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோம், நேற்று விதைச்சு இன்னைக்கு நேரத்துலேயே கவலைப்பட்டோம். நேற்று விதைச்சு இன்னைக்கு விளையும் விளைய வேணாம் நான் சொல்லல, நீ உன்னை பிசாசு அப்படி உன்னை ஏமாத்திரம். நேற்று விதைச்சு இன்னைக்கு என்ன சொன்னியோ வீட்டுக்கு போன நீங்களே சோதிச்சு பார்த்துருப்பீங்களே, எதுக்காக நீங்க அதிகமா முக்கியப்பட்டு ஜெபம் பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட் நடக்கும். கவனிச்சிருக்கீங்களா? யாருக்கா வந்திருக்கா? உதாரணமா ஆண்டவரே புருஷங்காரன் குடிக்கூடான்னு ஜெபம் பண்ணி பாருங்க, அன்னைக்கு அன்னைக்கு மாதிரி லோடு என்னைக்கு வந்திருக்காரு, செம லோட்ல வருவோம். இதுல ரகசியம் என்னன்னா, உன் ஜபம் குப்பை தொட்டிக்கு போச்சுன்னு இல்ல, உன் ஜபம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆக உன்னை டைவர்ட் பண்றதுக்காக அவன் அப்படி ஆப்போசிட்ல சில காரியங்களை செய்வான். ஆனா நம்ம எங்க நிக்கணும், நான் விதைச்சிட்டேன், நான் அறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன், இதை பார்க்கறதுக்கு நான் இதை பார்த்து ஏமாறதுக்கு நான் மனிதன் அல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இது இன்னொரு முக்கியமான வெளிப்பாடு, இன்னொரு முக்கியமான வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அதனால உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் அதை விட முக்கியமான ஒரு அடுத்த வெளிப்பாடு சொல்லித்தர போறேன். பிலிப்பியர் 4:6-8, 7 இல்ல 6-8 வாசிங்க, 6 and 8.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வசனம் எட்டு தான் உங்களுக்கு ஆறு ஒரு இலவசமா சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டு ஆற கொடுத்துட்டு எட்டுக்கு வந்துடுறேன் ஆறுக்கு ஒரு மூணு நிமிஷம் எட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் முடிச்சிடுறேன் பாத்தீங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாம் சொல்லுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பாத்தீங்க எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணு என்ன சொல்றாங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபம் பண்ணு ஏன் கட்ட அடிச்சு விக்குது சார்ஜ் இல்லையா வேற யாரும் கொடுத்தாங்களா வந்து ஆன் பண்ணுங்க ஹலோ செல்லு சுவிட்ச் ஆஃப் அடிச்சா ஆன் அடிச்சா ஆன் பண்ணி கூப்பிடு ஹலோ இல்லைன்னா ஏன் செல்லுல கூப்பிடு ஆ சரி கவனிங்க கேட்டால் கையில் வச்சுக்கோங்க வந்த கால் வந்த கவனிப்போம் ஜோமன் கவலைப்படாம ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார் சொல்லுங்க கவலைப்படாம ஜோம் பண்ணுங்க ஆனா நம்ம என்ன செய்யறோம் ஜாம் பண்ணாம கவலைப்பட்டு இருக்கிறோம் நம்பர் ஒன் அதை விட்டுருங்க இப்போ ஒரு இன்னொரு அதாவது சரி சொல்றேன் எட்ட சொல்லி ஆற சொல்லட்டுமா ஆற சொல்லி எட்ட சொல்லட்டுமான்னு குழப்பம் வந்துருச்சு எனக்கு எடுக்கவா போக்கவாங்கிறது போல ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்மந்தப்பட்டிருக்குது பிலிப்பியர் ஆறு ஆறாம் வசனம் எட்டாவது வசனம் சரி வெயிட் பண்ணுங்களேன் ஆறையும் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இப்ப பாருங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் சொல்லுங்க கர்த்தருக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் சொல்லுங்க அதாவது என்ன சொன்னார்னா ஜபத்துல ஸ்தோத்திரம் வரணும் என்னங்க நல்லா புரியுங்க இப்ப நான் கேக்குறேன் நம்ம பண்ற ஜபம் எப்படின்னா கத்தாவே எனக்கு வர 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 என் தலை ரொம்ப வலிக்குதுப்பா முழுச்ச ஆண்டவரே வர வர ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிறான் என் பிரச்சனை ஏன்னா ஆண்டவர் உனக்கு கண்ணு இல்லையா உனக்கு காது இல்லையா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே இங்க எங்க ஸ்தோத்திரம் வருமா பாரு என் கால் ஒடிஞ்சு போச்சு ஸ்தோத்திரம் யாரா சொல்லுவானா என் புருஷன் குடிச்சுட்டு இருக்கிறான்னு சோதனை யாரா சொல்லுவானா நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன்னு சோதனை யாரா சொல்லுவானா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சோதனை சொல்லுவானா அப்ப ஸ்தோத்திரம் எப்ப வரும் எப்ப வரும் ஸ்தோத்திரம் நல்லா கவனிங்க என் புருஷன் குடிக்காம நீ வச்சதுக்காக ஸ்தோத்திரம் என்னை வாழ வச்சதுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு சோகம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என் புள்ளிய படிக்க வச்சதுக்காக ஸ்தோத்திரம் என் புருஷனை திருத்தினதுக்காக ஸ்தோத்திரம் இப்ப கவனிங்களா சார் இப்ப ஆண்டர் என்ன செய்யறாரு உன் ஜபத்தையே திருப்புறாரு முதல் உன் ஜபம் எப்படி இருக்குன்னா தம்பி பாசிட்டிவா இருக்கணும் எப்படி இருக்குன்னா நேத்து ஏதோ குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா சொன்னாரு என்ன சொன்னார்னா வேற இப்ப ஒரு கோடு குளிச்சா மேத்தமெட்டிக்கல் சிம்பல் என்னது மைனஸ் ஒரு என்னங்க மைனஸ் இப்ப ஆண்டர் என்கிட்ட சொன்னாரு பிசாசால மைனஸ் தான் பண்ண முடியும் நான் என்ன செய்வேன் நல்லா கவனிங்க மைனஸா நான் பிளஸ் ஆக்கலாம் பிளஸ்ஸா மைனஸ் ஆக்குறது கஷ்டம் புரியல என்னம்மா சும்மா எது சொன்னாலும் போனத்தம் போன மாதிரி கருத்துக்கிறீங்க ஒரு கோடு கிழிச்சா மைனஸ் ஒரு கோடு கிழிச்சா பிசாசு உனக்கு மைனஸ் கொடுத்துட்டான் ஓகே அதாவது நான் என்ன சொல்றேன் சிம்ப இதையே கூட்டல் இதை கழுத்துன்னு சொல்லக்கூடாதா நேச்சுல வச்சிருக்கலாம்ல சிம்பல்லையே இவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்களேன் இது கழித்தலாம் இது கூட்டலாம் அவன் கழிச்சிட்டு போட்டோம் நான் ஒரு கோடு போட்டு போயிட்டே இருக்கிறேன் இப்ப இத வந்து எப்படி மைனஸ் ஆக்க மைனஸ் பிளஸ் ஆகலாம் பிளஸ் மைனஸ் ஆக முடியாது சரி புரியதுக்காக சொல்ல வரேன் இப்ப கவனிங்க இப்ப ஆண்டர் என்ன செய்யறாருன்னா உன் ஜபத்துல வந்து உன் ஜபத்துல பாசிட்டிவா பேசினாதான் ஸ்தோத்திரம் வரும் பாசிட்டிவா பேசினாதான் ஸ்தோத்திரம் வரும் இல்லைன்னா ஸ்தோத்திரம் வராது பத்து நாளா உடம்பு ஒழிக்குது ஸ்தோத்திரம் சொல்லாது பத்து நாள் வழி நீ சுகமாக்குனதுக்காக அங்கதான் ஸ்தோத்திரம் மேட்ச் ஆகும் ஸ்தோத்திரம் அங்கதான் மேட்ச் ஆகும் புரியுதா இல்லைன்னா மேட்ச் ஆகாது டெக்னிக் புரிஞ்சுட்டியா அப்ப ஜபத்துல என்ன வரணுமா ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் சொல்லுங்க அப்படிங்கிறார் கவலைப்படாம ஒன்னுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல சொல்லு நீ பயப்படாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்ற இப்ப எட்டுக்கு வாங்க சொல்றேன் எட்டுக்கு வாங்க இப்ப எட்டு எட்டுல தான் வெளிப்பாடு ரெண்டு வெளிப்பாடு இது கடைசியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் பார்க்கலாம் கடைசியாக சகோதரரே நீ கடைசின்னு சொன்னனே ஆகா பாஸ் நல்லா முடிக்க போறாரு போல இருக்கு
எனக்கு தான் ஆசை சீக்கிரமா முடிக்கணும்னு நிறைய விஷயம் இருக்கு. நான் என்னைக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல. சரி கவனிப்பான். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ கவனிக்கணும். இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், நல்லா கவனிக்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, எல்லாரும் சொல்லுங்க, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்ப கேக்குறேன், எவைகளை சிந்திக்க சொன்னாரு? இதுல ஏதாவது ஒரு நெகட்டிவ் டேம் வந்துச்சுங்களா சார்? நல்லது, புண்ணியம், புக்கீர்த்தி, புகழ், உயர்வு, மேன்மை, சுகம், வெற்றி, விடுதலை, ஆசீர்வாதம், இதத்தான் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கணுமா? அப்ப பாசிட்டிவாக நல்லா கவனிங்க. அப்ப நான் சொல்ல வந்த மெயின் பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட் தான், வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் வார்த்தை மாற வேண்டும், வார்த்தை மாற வேண்டும் என்றால் எண்ணம் மாற வேண்டும். இந்த எண்ணத்தை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ எதை சிந்திக்கணும்னு சொல்லித்தரார் கத்தர். உன் மண்டைக்குள்ள என்ன எண்ணம் வரணும் நான் வச்சுக்கோ. இன்னைக்கு ஒரு சீக்கிரம் இது யாரும் பிரசங்க மனதில் இது கத்தர் கத்து கொடுத்தாரு. என்ன விஷயம்னா, நல்லா கவனிங்க, அவைகளையே சொல்லுங்க. பதில் யாருக்கு தெரியும்? ஒரு கேள்வி கேட்பேன், பதில் யாருக்கு தெரியும்னு மட்டும் கை உயர்த்துன்னு அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கேக்குதா? அவைகள் என்பதற்கும் அவைகளையே என்பதற்கும் வித்தியாசம் என்ன? டாக்டர் சார் தெரியுமா சொல்லுங்க. ராஜா தேமா சொல்றாங்க, அவங்க தான் சொல்ல மறப்படி. ஐயா கிட்ட நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்கய்யா. அவங்க ஐயா வேற அம்மா காரையா? ஐயோ, அம்மா தாங்க, அம்மாக்குள்ள தாங்க ஐயா இருக்கிறாரு, ஐயாவுக்குள்ள அம்மா இல்ல. அம்மா சொல்லுங்கம்மா. அவைகள், அவைகளை சிந்திங்கிறதுக்கும் அவைகளையே அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. அவைகளை சிந்திங்கிறதுக்கும் அவைகளையே சிந்திங்களும் வித்தியாசம் இருக்கு. அந்த அவைகளையே என்ன என்றால் என்ன? தம் கட்டுங்க சார். வெயிட் வெயிட் வெயிட், நீ உங்க டான்ஸ் முடிஞ்சு. அவைகளை என்ன நீங்க சொல்லுங்க சார். வெயிட் பண்ண, வெயிட் பண்ண, நீங்க சொல்லுங்க சார். இட்லி தோசை சாம்பார் எல்லாம் தட்டு நிறைய இருக்குது. வெயிட் பண்ணுங்க, இந்த டேபிள் எல்லாம் நீங்க கேட்கற எல்லா எல்லா சாப்பாடும் இருக்குது. அவைகளை சாப்பிடுங்கிறதுக்கும் அவைகளையே சாப்பிடுங்க என்ன வித்தியாசம்? இல்ல இல்ல, கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. தமிழ் தெரியல, ஒரு ஒரு எழுத்து ஏகாரம். நான் ஒரு டாக்டருங்கிறதுக்கும் நானே டாக்டருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஐஎம் ஏ டாக்டருக்கு ஐஎம் த டாக்டருக்கு வித்தியாசம் இருக்கு. நான் டாக்டர்னா, நான் ஒரு டாக்டர்னா, ஐஎம் ஏ டாக்டர்னா, எத்தனையோ டாக்டர் இருக்கிறாங்க, அதில் நான் ஒரு தான் அர்த்தம். ஐஎம் த டாக்டர்னா அந்த இந்த என்ன ஊர், அந்த ஊர்ல என்னக்காரும் யாரும் டாக்டர், நான் தான் அந்த டாக்டர், நானே அந்த டாக்டர். நான் ஒரு டாக்டருங்கிறதுக்கு நானே டாக்டருங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த ஏகாரம், அந்த ஒரு எழுத்து, நான் நானே ஏ ஏகாரம். அந்த ஏகாரத்திற்கு, அந்த ஏ அப்படிங்கிற எழுத்துக்கு தமிழ்ல ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கிறது. எத்தனை சொல்லியிருக்கேன், பிதா உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லாமல் பிதா தாமே உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். வேறொரு யாருடைய ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அவர் மட்டும் என்ற அர்த்தம். ஓகே, ஆனா யாருடைய அவர் மட்டும் வராது, அவர் மட்டும் இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. இங்க வந்து அவைகளை சாப்பிடுங்கன்னா, நானே சொல்றேன் மணிவண்ணன் சார், யாரோ கை தூக்கணும், யாரோ சொல்லுங்க, கை தூக்கணும் சொல்லுங்க. அவை பார்க்கலாம், யார் சொல்றாங்க? தேவி சொல்லுங்க, நான் கை தரேன் சொல்லுங்க. அவைகள், அவைகளை அப்படிங்கிறதுக்கும் அவைகளையே அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இல்ல சொல்லுங்க, ஒரு கை தட்டுங்க, அதான் விஷயம். இத்தனை பேர் தங்கத்தீங்க, கருத்துல அது ஞானத்தை நடக்காத ஒரு பொண்ணு பதில் சொல்லுது. டேவிட் சார், அவைகளை சாப்பிடுனா பிளஸ் எது வேணா சாப்பிடலாம், கண்டிஷன் கிடையாது. பிளஸ் எது வேணா சாப்பிடலாம்னு அர்த்தம். அவைகளையே சாப்பிடுனா இந்த டேபிள் விட்டு வெளியே நீ சாப்பிடக்கூடாது. என்ன அதான் சொன்னீங்க, கண்டிஷன் இல்லை. இதை இதை தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாதுங்கிறது இம்ப்ளிகேஷன். முதல் இது வந்து கண்டிஷன் கிடையாது.
கண்டிஷன் தான் இந்த தாண்டி நீ இவ்வளவு விளக்கமா சொல்லி முன்னே சொல்லிருக்கலாம் இல்ல. என்னன்னு சொன்ன கண்டிஷன் கிடையாது, இந்த கண்டிஷன் வார்த்தை முக்கியம் கிடையாது. நீ வேற எதையும் சாப்பிடலாம், இது அதை மட்டும்தான் சாப்பிடணும் அவைகளையே. இது அப்பனா என்ன சொல்ல வரேன்னா, அதை தவிர வேற போகக்கூடாதுங்கிறதான் கண்டிஷன். அதை சாப்பிடணுங்கிறது கண்டிஷன் இல்ல. ஹலோ, கண்டிஷன் இங்க இல்ல விக்கே, கவனி விக்கே, கவனிங்க. கண்டிஷன் இந்த டேபிள் இருக்குதல்ல, கண்டிஷன் அதை விட்டு வெளியே போகாதன்னு சொல்றாரு. அதுதான் கண்டிஷன். இது கண்டிஷன் இல்ல. அவைகளையே அவைகளை சாப்பிடுனா எல்லாத்தையும் சாப்பிடலாம், அதையும் சாப்பிடுன்னு சொன்னோம். அவைகளையே சாப்பிடு அப்படின்னா இதை மட்டும்தான் சாப்பிடணும், அவைகளை மட்டும். என்னன்னு சொன்னீங்க சார், என்ன சொன்னீங்க? சுத்தி வளர்ச்செல்லாம் பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ் எப்படி சார் வரும்? எது பிளஸ் மைனஸ்? டேபிள் இருக்கிறதா? சரி விசேஷிவாங்க. சரி டாக்டர் சார் சரியா சொல்றாரு, வச்சுக்கலாம். கவனிங்க, அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா உள்ளுக்குள்ள போயிட்டு பிளஸ் மைனஸ் சொல்றாரு. கவனிங்க, வெளியே இருக்கிறது மைனஸ் இல்ல, இருக்கட்டும். இல்ல இல்ல, இப்ப ஆண்டர் சொல்ல வந்தது அதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இப்ப கவனிங்க, எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. அவைகளே அல்ல, அவைகளே. இப்ப என்ன சொல்றாரு கவனிங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப புரியுதா? நீங்க ஜெயிக்கிறதுக்கு நான் சொல்லுதறேன், கத்தரும் சொல்லுதறாரு. நீ ஜெயிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்கணும்னா அவைகளையே சொல்லுங்க. சுகம் வேணும்னா சுகத்தையே சிந்திச்சிட்டு, வெற்றி வேணும்னா உன் மைண்டுக்குள்ள தோத்தா அப்படிங்கிற பாயிண்ட் வரவே அதை சொல்ல வர. எத்தனை பேருக்கு புரியுது? சார் சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் கிடையாது, பிளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது, ஒன்லி பிளஸ். இப்படி இருந்தீங்கன்னா நீங்க 2015 ஜெயிச்சிருவீங்க. நான் விளையாட்டுக்கே சொல்லல, நமக்கு தெரியாம நம்ம தோக்கத்துக்கு காரணம் நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி நீங்க நேச்சுரலா உங்க இயற்கை மூளையை வச்சு சிந்திக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு அப்படி கிடையாது. உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? நிர்வாணி என்று சொன்னது யார்? நான் சொன்னனா? உன காத்தவர் நான் சொன்னனா? நீ செய்யற காரியம் வாய்க்காது நான் சொன்னனா? உன் புள்ள உருப்படாது நான் சொன்னனா? நீ ஆஸ்பத்திரியில சாக நான் சொன்னனா? அறகுறையா சாக நான் சொன்னனா? அதனாலதான் தலையால் அடிச்சுட்டேன், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நீ ரெண்டையும் சிந்தித்து கொண்டிருக்கிறாய், ரெண்டை சிந்தித்தா உருப்பட மாட்டோம். அவைகளையே, எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா இருக்குது ரசனம். அவைகளையே, வெற்றியையே. நீ ஆஸ்பத்திரியை படுத்துது தப்பு கிடையாது, எதைதான் நீ சிந்திக்கணும்? வெற்றியையே சிந்தித்துக் கொண்டுரு, சுகத்தையே சிந்தித்துக் கொண்டுரு. ஒன்னொன்னு சொல்லி வேணா முடிச்சாரேன், நீ சீக்கிரம் விட்டுறேன் வேணாம். ஏன்னா புதுசா சில பேர் வந்திருக்கீங்க, ரொம்ப உயிர் போகக்கூடாது. அவைகளையே சொல்லுங்க, சிந்தித்துக் கொண்டிருங்கள். அடுத்த எளிமையான கேள்வி, கையை உயர்த்துங்க, நான் சொல்லுவேன் பதில் தெரிஞ்சா. சிந்தியுங்கள் என்பதற்கும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? படிச்சு ரொம்ப படிச்சவங்க சொல்லக்கூடாது, இதுக்கெல்லாம் தூக்கு கைய. நீ மியாமியான்னு போன மாதிரி கதை எனக்கு எப்படி தெரியும்? பிளஸ் டூக்குள்ள மல்லிகாசிச்சே தப்பு பண்றீங்க. இல்ல இல்ல, சிந்தியுங்கள் அப்படிங்கிறதுக்கும் சிந்தித்துக் கொண்டிருங்கள் வித்தியாசம் இருக்கு. ஆண்டர்லாம் எப்படி எல்லாம் வார்த்தையை போட்டுருக்காங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சிந்தியுங்கள் அப்படிங்கிறதுக்கும் சிந்தித்து கொண்டு வருங்கள் வித்தியாசம் இருக்கா? ஓகே, பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்துட்டீங்க, இதை 14 ஸ்பெண்ட்களுக்கு புரியும் இப்ப. சரி சரி, ஓகேங்க, நல்லதுதான், சரிதான். இப்ப கவனிப்போம். இப்ப ஆண்டு என்ன பாருங்க, வெற்றிக்கு நான் இப்ப திறவுகளை கொடுக்குறேன். அவைகளையே, அவைகளே இல்ல, அவைகளையே சிந்தி இல்ல, சிந்தித்து கொண்டிருந்தால் நம்ம ஜெயிக்க போறோம். வெற்றியை மட்டும் நீ சிந்தித்து கொண்டே இருந்து கிட்ட சொல்லுகிறார். வெற்றி கிடைக்கும் வரை நீ விடக்கூடாது கை தட்டு. வெற்றி கிடைக்கும் வரை வெற்றியை பற்றியே நீ நினைச்சுக்கிட்டு, சுகம் கிடைக்கும் வரை சுகத்தையே நினைத்துக் கொண்டு, உனக்கு வராமல் போகாது, இவனுக்கு கிடைக்காமல் போகாது, வேறு எந்த கருத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு போகாத. தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து பகலில் இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாக விதை முளைத்து பயிராக ஒரு தொகுப்பாக இருக்கிறது. கண்களை போடுங்க. இதைத்தான் பெரியவங்க சொன்னாங்க, இந்து மதத்தினுடைய தலை சிறந்த கொள்கை, யத் பாவம் தத் பவதி. பாவம் என்றால் எண்ணம், எத் என்றால் எதை, எத் பாவம் தத் பவதி, தத் என்றால் அந்த. எதை சிந்திக்கிறாயோ
அவ்வதமாகவே நீ மாறுகிறாய். பாவம் என்றால் எத் பாவம், தத் பவதி, பவதி என்றால் பாவத்தினுடைய நவுன். நீ எதை எண்ணுகிறாயோ, நீ எதை சிந்திக்கிறாயோ அவ்விதமாய் நீ மாறுகிறாய். எத் பாவம் தத் பவதி. தாயை போல பிள்ளை நோல போல சேலை, எண்ணம் போல வாழ்வு, மனம் போல மாங்கல்யம், உன் விசுவாசன் படி உனக்கு ஆக கடவுள். இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். இந்த எண்ணம் மிக ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் சொன்னாரு, ஆதலால் நீ காக்கிற எல்லாவற்றை பார்க்கலும் அதிகமாக உன் எண்ணத்தை காத்துக்கொள். உன் எண்ணத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இதுல பல நெகட்டிவ் தாட்ஸ் பிசாசு போடுறான். பற்பல விதைகளை விதையாதிருப்பாயாக. விதைய செலக்ட் பண்ணி விதைக்க சொல்றார், எண்ணத்தை செலக்ட் பண்ணி விட சொல்றாரு. வாழ்க்கை மாறிடுச்சேன்னு கவலைப்படுறியே, உன் எண்ணம் எவ்வளவு சீர்கட்டு இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? உன் எண்ணம் எவ்வளவு எதிர்மாறா இத்தனை காலமா இருந்திருக்கு தெரியுமா? உன் வார்த்தையால எவ்வளவு பொண்ண தெரியுமா? உன் வார்த்தையினாலதான் உன் வாழ்க்கையே அழிஞ்சதுன்னு தெரியுமா? உன் எண்ணத்தாலதான் உன் வாழ்க்கையே அழிஞ்சதுன்னு தெரியுமா? தெரியுமா? கடவுளை காப்பாற்றவரு கடவுளை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அது அடுத்தவரை சொல்கிறவன். முள் செடிகளிலே அத்தி பழங்களையும், நெரிஞ்சல் செடியிலே நெரிஞ்சலிலே திராட்சை பழத்தையும் பறிக்க கூடுமோ அப்படின்னு கத்தர் கேட்கிறார். இது என்னங்க ரொம்ப விதப்பை ஞானம் தேவையா? இதப்ப என்னங்க கத்தர் சொல்றாரு? ஆமாங்க, ஆண்டு என்ன சொல்றாரு? நீ விதைச்சது முள்ளு, கேட்கறது திராட்சை பழம். எப்படிப்பா வரும்? நல்ல வாழ்க்கையை கேட்கிறியே, உன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சுன்னு கத்தர் கேட்கிற. நீ விதைச்சதெல்லாம் நெரிஞ்சு, நீ விதைச்சதெல்லாம் முள்ளு, நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜவமெல்லாம் அத்திப்பழமும் திராட்சை பழமும். மகனே, அத்திப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் கொடுக்குற பிரச்சனை எங்கிட்ட இல்லப்பா. நீ முள்ளையும் நெல்லு முள்ளையும் நெருஞ்சலையும் விதைக்கிறத நிறுத்தி அத்திப்பழத்தையும் திராட்சை பழத்தையும் விதைக்கப்பாரு, உனக்கு அத்திப்பழமும் திராட்சை பழமும் கிடைக்கும். உன் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் உன் விருப்பமும் உன் வார்த்தையும் ஒன்றா இருக்க வேண்டும். உன் வார்த்தையும் உன் செயலும் ஒன்றா இருக்க வேண்டும். உன் செயலும் உன் எதிர்பார்ப்பும் ஒன்றா இருக்க வேண்டும். அவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு, வேற எதையும் சிந்திக்காத. சிந்திக்காத சிந்தித்துக் கொண்டே இரு, சிந்தித்துக் கொண்டே இரு. வெற்றி உன்னுடையது, சுகம் உன்னுடையது, வாழ்வு நம்முடையது. கத்தர் கத்து கொடுத்த வார்த்தைகளுக்காக கடங்களை தட்டிய தேவனை நன்றி செலுத்துவோம். சொல்ல முடிய நல்ல ஆண்டவரே, பிரசங்கத்தை சீக்கிரமாய் முடிய பண்ண கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே குசி, வசனத்தை கேட்ட குசியை விட நான் சீக்கிரம் விட்ட குசி பயங்கரமா இருக்குது. இந்த குசி வார வாரம் தொடர்றதுக்கு அவங்க ஜோமன் அதுபடிக்கு பாதுகாத்தரலும். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். சிவத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொடுத்து அனுப்புகிறோம். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையை தருகிறேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நீங்க செடி வியாபாரி அல்ல, நீங்க விதை வியாபாரி. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரம் இந்த விதைகளை நாங்கள் தருகிறோம், இந்த வசனத்தை நாங்கள் தருகிறோம். பிள்ளைகள் தங்களுடைய நல்ல இதயத்தில் அதை விதைத்து, அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை விதைத்து, எவ்வளவு வேணுமோ எப்போ வேணுமோ அதை அறுத்துக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் நல்லா விருப்பட்டும் ஆண்டவரே, நல்லா ஆசைப்படட்டும் ஆண்டவரே, வெற்றி பெறணும், வாழ்ந்து இருக்கணும், சுகித்திருக்கணும்னு ஆண்டவரே ஆசைப்படட்டும் ஆண்டவரே. அந்த ஆசைதான் ஆண்டவரே அது விஸ்வரூபமாய் வரப்போகிறது. அந்த நல்ல ஆசைகளை பிள்ளைகளுக்கு தருவீர்களாக. முதலாவது விருப்பத்தையும் ஆண்டவரே, இரண்டாவது செய்கையும் நான் அவர்களுக்குள்ள என்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே உண்டாக்குகிறேன் என்று நீங்க சொன்னீங்க. இதை குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பேச கத்தர் கிருபை தரும்படியாக சபிக்கிறோம். பிள்ளைகள் தொடர்ந்து வந்து ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க கிருபை தாங்கப்பா. அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்த வார்த்தையை பிள்ளைகள் யோசிக்கட்டும், அவைகளையே பிள்ளைகள் சிந்திக்கட்டும், வெற்றியையே எங்க பிள்ளைகள் சிந்தித்துக் கொண்டிருக்கட்டும். ஆண்டவரே, அந்த கிருபையை தரும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இவ்வளவு நாளா நாங்க தோத்தது போதும், நடக்குமா நடக்காதாங்கிற எண்ணத்தை நாங்கள் தூக்கி எறிகிறோம் கத்தாவே. ஏன் நடக்காது என்று சொன்னது யார்? உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார் என்று நீங்க கேட்ட கத்து கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உனக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திருவிருந்துக்கும் பிறகு எங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதம் தெய்வீக சுகத்தின் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் புசிக்கிற அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வாதத்தை எங்களை சுகமாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்திர அற்புதமான காரியங்களை செய்து நாமத்தை மயமப்படுத்தும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்த நல்ல நாமத்தில் கூட்டம் முடிஞ்சிச்சு, நீங்க கலந்து போகலாம். Thank you.